Praise the Lord. Alleluia. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு கூட்டத்திலே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பான ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து கூடியிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த கன்வென்ஷன் நாட்களிலே நான் காலையிலே சொன்னது போல பயன்படுதல் என்பதை குறித்து உங்களோடு தொடர்ந்து பேச விரும்புகிறேன். நாம் கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும், நாம் உலகத்திலே மக்களுக்கு பயன்பட வேண்டும். நம்மை தேவன் ஒரு மகிமையான மேன்மைக்காக, பரம எருசலேம் மகிமையை சுதந்திரிப்பதற்காக, பிதாவோடும் குமாரனோடும் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட பாதையிலே நித்தியத்தின் மகிமை அனுபவிக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே இந்த பூமியிலே வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களும் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பயன்பட்டு கொள்ள முடியாது. குறிப்பாய் கிறிஸ்துவை இருதயத்தில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், வேத வசனத்தினுடைய சத்தியங்களை பெற்றவர்கள், நமக்குள் உண்டாகக்கூடிய நிறைய மறுரூபங்கள், மாற்றங்கள், நம்முடைய சுபாவங்களில் வருகிற நல்ல காரியங்கள், நமக்கு அபிஷேகத்தினால் ஆண்டவர் தரக்கூடிய நல்ல வரங்கள், நல்ல செயல், அந்த தாலந்துகள், இந்த மாதிரியெல்லாம் மற்றவங்களுக்கு கிடையாது. அதனால் நாம் பயன்பட வேண்டிய அளவுக்கு உலகத்தில் உள்ள மற்றவர்களால் பயன்பட முடியாது. அவங்க வெளிப்படையாய் சரீர பிரகாரமாய் பூமிக்குரிய நிலையில் சில உதவிகளை செய்வார்கள், சில பயன்பாடுகள் இருக்கும். ஆனால் இந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கு நாம் தான் பயன்பட முடியும். அல்லேலூயா. அந்த ஆத்மீக வாழ்வுக்காக சம்பந்தப்பட்ட பூமிக்குரிய காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள், அதுக்கும் நாம் தான் பயன்பட முடியும். அல்லேலூயா. ஸோ அதனால் நம்மை, நமக்குள் அவருடைய பரிசுத்த ஆவியாகிய பொக்கிஷத்தை, அவருடைய வசனத்தினுடைய சத்தியத்தின் வெளிப்பாடுகளாகிய பொக்கிஷங்களை, இதையெல்லாம் ஏராளமாக அவர் தரும் பொழுது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, உன் வாழ்க்கையை மகிமையாக்கணும், அதோடு கூட நீ வாழுகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ சந்திக்கிற மற்றவர்களுக்கும் நீ பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறதுனால, உனக்குள் நான் பல காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறதுனால உன்னால தான் இந்த பிரயோஜனத்தை கொடுத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ மக்களாகிய நாம் இந்த பிரயோஜனத்தை பிறருக்கு கொடுக்காம தடைபட்டு விட்டோம் என்றால் அது அநேகருக்கு நஷ்டமாக முடிந்துவிடும். ஆமேன். எனவே இன்றைக்கு இந்த கன்வென்ஷனில் நமக்கு அதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் பயன்படணும், எங்கெல்லாம் பயன்படணும், இவைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். காலையிலே குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததிக்கு பயன்படுகிறதை குறித்தும், சகோதரத்துக்கு பயன்படுவதை குறித்தும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தந்தார். இன்றைக்கு இரவு வேளையிலே பயன்படுதல், வெளிச்சம் அண்டு உப்பு என்று தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வெளிச்சமாக பயன்படுதல், உப்பாக பயன்படுதல், இயேசு சொன்ன ரெண்டு அருமையான வார்த்தைகள். அதிலிருந்து சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாகவும் பயன்பட வேண்டும், உப்பாகவும் பயன்படணும். முக்கியமாக வெளிச்சம் வெளியரங்கமாக பயன்படும், உப்பு மறைந்திருந்து பயன்படும். சரிதானே? வெளிச்சத்தை மூடி வச்சா பிரயோஜனம் இல்லை, அதை வெளிப்படையாக தான் வைக்கணும், அப்போ தான் பிரயோஜனம். உப்பை வெளியே காட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சாதான், அது மறைந்தால் தான் அது பிரயோஜனம். இந்த ரெண்டு விதமான பயன்படுதலை இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் சீஷர்களாகிய நாம் வெளிப்படையாக பயன்பட வேண்டிய காரியங்கள், வெளிச்சமாக பயன்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. இயேசுவின் சீஷர்களாகிய நாம் மறைந்து கரைந்து பயன்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. இந்த ரெண்டுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் எங்கே வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ வெளிப்படுத்தி பயன்படுத்துவார், எங்கே மறை
மறைத்து வைத்து பயன்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அங்க மறைத்து வைத்து பயன்படுத்துவார். இந்த ரெண்டு வித பயன்பாடும் நமது வாழ்விலே உண்டாகும் பொழுது நம் நிமித்தம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க போகிற கல்வி நிலையங்களோ தொழிற்சாலைகளோ வேலை ஸ்தலங்களோ அவைகள் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஒட்டுமொத்தமாய் நாம் இந்த தேசத்தின் பிரஜைகளாய் இருக்கும் பொழுது நம்மால் இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எனவே அந்த கண்ணோட்டத்தோடு நாம் தியானிப்போம். முதலாவது வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். வெளிச்சமாக பயன்படுதல் அங்கே சொல்லியிருக்கு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல, எங்கேயோ பள்ளத்தாக்கில் இருக்கிற பட்டணம் வெளியே தெரியாது, ஆனால் ஒரு உயரமான இடத்துல மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அநேகருடைய பார்வைக்கு உள்ளது. அங்கிருந்து அது ஒளி கொடுத்ததுன்னா சுற்றி இருக்கிற ஏரியாவை எல்லாம் அது வெளிச்சமாக்கும். அமேன். ஸோ அதுதான் சொல்றார், சீஷர்களாகிய நீங்கள், என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நீங்கள், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்படி நாம் உலகத்திற்கு, உலக மக்களுக்கு, உலகத்தில் வாழுகிற சக விசுவாசிகளுக்கு ஒரு வெளிச்சமாக வெளிப்படையாய் பயன்படுகிறவர்களாக திகழ முடியும் என்பதில் ஒரு 5 நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நற்சாட்சியால் பயன்படு. எப்படி? நற்சாட்சியினால் பயன்படு. நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் தொண்டையை பிடிக்காம நல்லா இருக்கு, லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தொண்டையை பிடிக்காம இருக்கிறது. ப்ரைஸ் லார்ட். மத்தேயு 5:15 சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விளக்கு வீட்டிலே கொளுத்தி வைக்கும் பொழுது, எரிய விடும் பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு விளக்கு வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இயேசு சொன்னார், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நாம் அந்த வீட்டிலே ஒரு வெளிச்சமாக இருக்கும்போது நம்முடைய வீட்டில் உள்ள யாவருக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டு இருப்போம்? வெளிச்சம் கொடுப்போம், நல்ல ஒரு சாட்சி. இப்போ இருளில் வாழ்கிற மக்கள், இருள் என்று சொல்லும் பொழுது அஞ்ஞான இருள், அந்தகார இருள், பிசாசாகிய இருள், இது 3 இருள்கள், பயங்கரமான இருள்கள். அஞ்ஞானம், தெரியலை, அறியவில்லை, எனக்கு இது தெரியாது, அப்படி உள்ள ஒரு பெரிய இருள் இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில். அதுதான் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க அந்த அஞ்ஞான இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. எது சத்தியம் எது மாயை எனக்கு பிரித்து பார்க்க தெரியல, ஏன்னா நான் ஒரு அஞ்ஞான இருளுக்குள் இருக்கிறேன். இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு முன்னதாக பெற்றோர் ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும். அதிலும் இயேசுவை பெற்றவர்கள் அவர்கள் தான் வெளிச்சமாக இருக்க முடியும். நாம் தான் ஒளியை பெற்றவர்கள். கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஒளியை பெற்று தான் நாம உலகத்திற்கு வெளிச்சங்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். எனவே அந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறியாத காரியத்தை நாம தானா சொல்லி கொடுக்கிறோம். ஒரு காரியத்தில் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது, அந்த இடத்துல நாம உண்மையை பேசுகிறோம். அப்போ அந்த பிள்ளைகள் அதை பார்க்குது. எல்லாரும் இந்த இடத்துல பொய் தானே சொல்லுவாங்க, பொய் சொல்லி தப்பிச்சுக்குவாங்கல்ல, எங்கள் அப்பா உண்மையை பேசினாரு. அது அந்த பிள்ளைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. உண்மை பேச வேண்டும் என்கிற அறிவை, ஞானத்தை கொடுக்கிறது. அதனால் எப்படியும் பொய் பேசி சமாளிக்கலாம். அப்படி ஒரு அஞ்ஞான இருளுக்குள் இருக்கிற அந்த பிள்ளை அது ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. இப்படித்தான் நமது வாழ்க்கை மூலம், நமது வார்த்தைகள் மூலம்,
நமது கிரியைகள் மூலமாக பிள்ளைகளோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களோ ஒருத்தருக்கொருத்தர் சகோதரங்களோ எல்லாரும் வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. இது நம்முடைய பயன்பாடு. இன்றைக்கு எல்லா மனுஷர்களும் ஏதோ வாழ்க்கை முறையில் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். வேத வசனம் அது நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதை நம்ம பெற்றிருக்கிறோம், அதனால் அந்த ஒளியை கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன், பொய் சொல்கிற இடத்துல உண்மை சொல்லும் பொழுது அது கூட இருக்க மற்றவங்களுக்கு பார்வையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது இல்லையா. இதுதான் முந்தின காலங்களில் எதுக்கெடுத்தாலும் உடனே மந்திரவாதம் செய்கிறது, அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி கஷ்டமாக இருக்குன்னு கேட்கறது, அவங்க என்னத்தையாக சொல்கிறது, அதை போய் செஞ்சு பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒரு விடுதலையும் காணாமல் இப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போது இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. அங்கே நீங்கள் மட்டும் விசுவாசியாக அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நாம் ஜெபிக்கலாம் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறீங்க, இயேசு ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிரச்சனையை மாற்றி ஒரு பெரிய விடுதலையை அந்த வீட்டுக்கு கொண்டு வர்றார். அப்போ உங்கள் குடும்பத்தின் வீட்டில் உள்ள யாவருடைய கண்களுக்கும் ஒரு புதிய ஒரு காரியம் தெரியுது, ஒரு வெளிச்சம் உண்டாகுது. என்ன, இனி மந்திரவாதியை தேடி போகக்கூடாது, பூசாரியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்போ அந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நமக்கு பிரச்சனைன்னா எங்கேயாவது மந்திரவாதி தேடி போகணும், பூசாரி தேடி போகணும், இப்படி நினச்சி வாழ்ந்து பழகியாச்சு. ஆனால் அதனால் விடுதலை இல்லை. விடுதலை வந்த மாதிரி தெரியும், கொஞ்ச நாள் கழித்து முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக மாறி இருக்கு. இதுதான் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற விடுதலையை, அற்புதத்தை, சுகத்தை நாம் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறோம். ஏன்னா நமக்குள்ள அது நிறைந்து இருக்கிறது. இயேசு மேலே உள்ள விசுவாசம், ஜபத்தின் மேலுள்ள ஜபிக்கிற அந்த அனுபவம், அதெல்லாம் நமக்குள்ள அபிஷேகத்துடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஒரு விளக்கை போல் அந்த வீட்டில் இருந்து ஒரு வெளிச்சத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ எல்லாருமே இனி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வா நீ ஜோம் பண்ணு இயேசுவை தேடுவோம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நாம் அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குறோம். அல்லேலூயா. பல காரியங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் ஒரு விசுவாசி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொடுத்து ஒரு விளக்காக அந்த வீட்டில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கணும், அதுக்கு தான் இந்த பிரசங்கம். இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஒரு சிலர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்பதாக அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் நீங்கள் நல்ல ஒரு நற்சாட்சி ஆகிய வெளிச்சத்தை கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. நற்சாட்சியாகிய வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதில் நீங்கள் நல்ல சாட்சியாக நடந்து கொள்கிறீங்க. அவன் அடித்தானா மாற்றி அடிக்கிறது தான் உங்களுடைய பழக்கம், உங்கள் வீட்டு பழக்கம், உங்கள் சமுதாயத்து பழக்கம். அடித்தாமல்ல நானும் அடிப்பேன், அதை எடுத்தாமல்ல நானும் அவனுக்கு அதை போய் பிடுங்குவேன், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படிதானே. அது ஒரு நியாயம் மாதிரி தான் சமுதாயம் பேசும். அவன் அடித்தான் நான் அடித்தேன், அவன் எடுத்தான் நானும் போய் என்ன பண்ணேன் எடுத்தேன், அவன் இப்படி பேசுனா நானும் பேசினேன். அப்போ முதல் பேசினவன் தப்பு, ரெண்டாவது பேசினவன் நல்லவன், ரெண்டு பேரும் கெட்டார்த்த தான் பேசினது. ஆனால் முதல் கெட்டார்த்தை பேசினவன் தப்பு குற்றவாளி, ரெண்டாவது அதை விட பயங்கரமான ஒரு கெட்டார்த்தை பேசுனா இவன் நியாயவாதி. அப்படி தான் சமுதாயம் சொல்லும். ஆனால் பாருங்க வசனத்தின்படி ரெண்டு பேருமே குற்றவாளிகள் இல்லையா. நீ கெட்ட வார்த்தை எதுக்கு பேசுகிற, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேறு வழி இல்லையா? கெட்ட வார்த்தை தான் ஆயுதமா, இல்லை கை நீட்டி அவன் அடித்தான் நானும் அடித்தா தான் அது ஆயுதமா? இயேசு அப்படி சொல்லலை. ஆண்டவர் இயேசு கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் அவனுக்கு செய்ய வேண்டியது செய்வார், அவனை அமைதிப்படுத்துவார். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஆயுதம் முழங்காலின் ஜபம், கண்ணீரின் ஜபம். அல்லேலூயா. அது அந்த ஜபம் நடக்கும் பொழுது பாருங்க அடுத்தது அவன் பேச முடியாதபடி கர்த்தர் தடுப்பார், அவன் பேசுனதுக்கு அவனை மன்னிப்பு கேட்க வைப்பார், அல்ல ஏதோ ஒரு கிரியை செய்வார், அவருக்கு பிரியமான ஒரு கிரியை செய்து நம்மை அந்த சிக்கல்லேருந்து விடுதலையாக்கி ஜெயம் தருவார்.
அல்லேலூயா. அவனை கண்டிப்பா அடிச்சு போடணுமா? இல்ல நமக்கு அதுல இருந்து நல்ல விடுதலையும் அவனுக்கு மேல ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் தந்தா போதுமா? எப்படி புரியலையா உங்களுக்கு? உங்களை ஒருத்தன் அடிச்சான், தீமை செய்தான், அவனை கண்டிப்பா அடிச்சு அவனுக்கு ஒரு தீமையை செய்யணும்னு விரும்புறீங்களா? அவனை எதுவும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, என்ன அந்த இடத்துல அவனுக்கு முன்பாக உயர்த்தி நல்ல நிலையில் இயேசு வைக்கணும் அப்படி விரும்புறீங்களா? அதுதான் நல்ல விருப்பம். அப்படித்தானே, அவனை போய் அடிச்சு என்னத்துக்கு? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வேண்டாம் கத்தர் ஸ்தோத்து. அப்ப பாருங்கள், இந்த மாதிரிதான் சில அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அடிச்சு போட்டு என்ன பிரயோஜனம்? அதோட ஆண்டவர் என்னை உயர்த்தும், என்னை நல்ல மேன்மையா வையும். அல்லேலூயா, போதும். அதுக்கு தான் இந்த ஜபம். ஸோ அந்த அந்த இடத்துல பாருங்க, நீங்க ஒரு சாட்சியா இருக்கீங்க. அப்ப எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, டேய் உன்னை அடிச்சு போட்டானா, விடக்கூடாதுடா, இப்ப நம்ம குடும்பமா போய் தட்டி காப்போண்டா, கிராமமா போய் தட்டி காப்போண்டா, பக்கத்து கிராமத்துக்காரன், பக்கத்து தெருவுக்காரன், அவன் அந்த ஜாதிக்காரன், விடப்படாது, இப்படியெல்லாம் சொல்லி கொந்தளிச்சு உங்களுக்கு சப்போர்ட்டாக எழும்புனாலும் நீங்கள் உடனே பரவாயில்லையே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்களே, ஒன்று மோதி பார்க்கட்டுமே, அப்படி போயிடக்கூடாது. அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு நூற்றுக்கு நூறு சப்போர்ட்டாக அவங்க எழும்பினாலும் நம்ம உடனே வேண்டாம், ஒருவரும் எனக்காக அங்கே போய் பேச போகக்கூடாது, பிரச்சனை பண்ண போகக்கூடாது, அது வேண்டவே வேண்டாம், நான் ஜெபிப்பேன், இயேசு கிரியை செய்வார் என்று அந்த சண்டைக்கு இடம் இல்லாமல், மோதலுக்கு நாம இடம் உண்டாக்காம அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பேசாம ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல இவங்க நமக்காக எழும்பினவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக கர்த்தர் ஒரு அழகான கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்ப அவங்க யோசிப்பாங்க, அடடா அடி நடந்தா இப்போ நம்ம எல்லாரும் ரெண்டு பார்ட்டியும் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கிட்டே இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காத்து கிடந்துட்டே இருக்கணும், வக்கீலுக்கும் போலீஸுக்கும் காசு என்ன பண்ணிட்டே இருக்கணும், இப்படி இருந்திருக்கும். ஆனா இவன் அமைதிப்பட்டு ஜபத்துல இயேசுநாதரை தேடினானே, அப்போ இது பெரிய வெற்றியா முடிஞ்சிருச்சே, அப்படி ஒரு பெரிய ஒரு சாட்சி உண்டாயிரும். அல்லேலூயா, அது ஒரு வெளிச்சம். நம்முடைய நற்சாட்சியின் வாழ்க்கை ஒவ்வொன்றும் நம்முடைய வீட்டில் உள்ள யாவருக்கும் முதலாவது பெரிய வெளிச்சத்தை தருகிறது. அல்லேலூயா. அடுத்தது லூக்கா 11:33, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நீ வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை வச்சு என்ன விளக்கை கொளுத்தி வைத்தால் வீட்டுக்குள் வருபவர்கள் வெளிச்சம் காண்பார்கள். அல்லேலூயா. அங்க மத்தையில சொல்லும் பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம், லூக்காவில் சொல்லும் பொழுது உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போகிறார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அயலகத்திலே வாழக்கூடியவர்கள், எத்தனையோ பேர் வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள காலு வைக்கிற ஒரு ஆள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நம்ம மூலம் காண வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாக இருக்கும் போதே அதே நற்சாட்சியின் வெளிச்சத்தை வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கணும், காண்பிக்கணும். அதுக்கு ஏதோ ஷோ காட்டணும்னு இல்லை, நம்ம அறிந்த சத்தியத்தின்படி தெளிவாக வாழ்ந்தாலே போதும், தெளிவாக பேசினாலே போதும், அதுதான் சாட்சி. அது மற்றவங்களுக்கு ஆண்டவர் அது ஆண்டவருடைய கிரியையினால அவங்க தொடப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வரும்போது வேதனையோடு வருவார், சொந்தக்காரங்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்துமாங்க. சிலர் எதுக்கு வர்றாங்க? எங்கேயாவது அவங்க ஒரு வேதனைப்பட்டிருப்பாங்க, அதை போய் இவங்கள்ட்ட சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும், உங்களை தேடி ஓடி வருவார். அப்படி நம்முடைய வீட்டுக்குள் வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்தால் நம்ம அவங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், அவங்க உள்ளத்தில் இருக்கிற காயங்களை என்ன செய்யும்? ஆற்றும். இந்த வசனத்தை, வசனத்தின் அடிப்படையாலான காரியங்களை நாம் பேசும் பொழுது அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணி தைரியப்படுத்தி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புனா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ அவங்க நினைப்பாங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இந்த சகோதரனை தேடி போய் பேசணும்,
இந்த சகோதரியை தேடி போய் பேசணும். அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. அங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்குது, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, எனக்கு ஒரு நிம்மதி வருது என்று சொல்லி அந்த நல்ல ஒரு நற்சாட்சி ஆகிய வெளிச்சம் அங்க வீசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாருங்க கொந்தளிச்சுட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அவனை அடிக்கணும் இவனை தீத்துறணும்னு உள்ள அந்த தன்மையில வந்து நம்மகிட்ட அவலாதி பேச வருவார்கள், இல்லைன்னா நம்மளை செட்டு சேர்க்க வருவார்கள். ஆமா, என்ன இப்படி பண்ணி போட்டாங்க பார்த்துக்கிடுங்க, விடப்படாது, நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும், அப்படி ஒரு சைஸில் வருவார்கள். அப்போ அவங்களுக்கும் நம்ம உட்கார வச்சு ஆண்டவர் வசனத்திலிருந்து கொஞ்சம் சொல்லி, வேண்டா பாருங்க அடிதடிக்கு போகாதீங்க, மோதலுக்கு போகாதீங்க, அது என்னைக்கு முடியாது, தலைமுறை தலைமுறையாக இழுக்கும், இயேசு உங்களுக்காக கிரியை செய்வார், நீங்கள் அதை விசுவாசிங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இப்படி அவன் தீயா எரிஞ்சிட்டு வந்தவனை தண்ணி விட்டு அணைச்ச மாதிரி அணைத்து அவனை ஒரு சமாதானத்துக்கு நேராக நடத்தி அமைதிப்படுத்தி விட்டுட்டீங்கன்னா அவன் சந்தோஷமாக போவான். அல்லேலூயா. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தெரியும், ஐயோ அன்னைக்கு பிரச்சனைக்கு போயிருந்தா நம்ம வாழ்க்கையே பாழாகி போயிருக்கோம், இப்போ அந்த பிரதர்கிட்ட அந்த சிஸ்டர்கிட்ட போய் பேசுனதுனால ரொம்ப நல்லது, அவங்க சொன்ன ஆலோசனைனால நான் அமைதிப்பட்டேன், இன்னைக்கு வாழ்க்கையில் சமாதானம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை அந்த வீட்டுக்குள் வருகிற அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைகளோடு வருகிறார்கள் சில, சொன்னா அக்கா ஒரு 500 ரூபா கைமாற்று தருவீங்களா, பிரதர் ஐயா எப்படியாவது ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்களா, அடுத்த மாதம் தாரேன், இப்படி கேட்க வருவார்கள். அப்போது பைபிள் சொல்லுது உனக்கு இருக்கிறத கொடுன்னு தான் சொல்லுது என்ன. ஆனால் என்னுடைய ஒரு ஆலோசனை என்னன்னா, பைபிள் சொல்கிற மாதிரி இருந்தால் கொடுக்கணும், ஆனால் திரும்பி வரணும்னு நினச்சி கொடுக்கக்கூடாது, அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கூட. பைபிள் சொல்ல நம்ம மாற்றக்கூடாது, நீ திராணி இருந்தால் என்ன பண்ண வேண்டியதுதான், கொடுன்னு தான் சொல்லுது பைபிள், ஆனால் கொடுக்கறத திரும்பி வரணும்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அதில் தான் நிறைய பிரச்சனையே வருது, நிறைய பேர் வாங்கினதை திரும்ப தர அவங்களால் முடிகிறது இல்லை, அது என்னமோ அவங்க சிலர் தர மாட்டாங்க, வாங்கியே பழகிட்டாங்க, ஏமாத்தியே பழகிட்டாங்க, பிறகு ஒவ்வொரு நேரம் கேட்கும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க என்ன, அது ஒரு டைப்பு. சிலது உண்மையாக திரும்ப தரத்தான் விரும்புவாங்க, ஆனால் திராணி இருக்காது, அவங்களே ஏற்கனவே கடனில் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்புறம் என்றைக்கு தான் திரும்ப தரக்கூடிய திராணி அவங்களுக்கு வரும், இப்படியும் வருது. அதனால் அண்ணே 1000 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம சூழ்நிலைக்கு அவங்க 1000 கொடுத்தா திரும்ப வரப்போகிறது இல்லை, தம்பி என்கிட்ட 100 ரூபா இருக்குப்பா வச்சிக்க ன்னு சொல்லி கொடுத்து விட்டுருங்க, திரும்ப எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, நம்மால் இயன்ற ஒரு உதவியை செஞ்சோம், நம்மளால் செய்யக்கூடிய திராணிக்குத்தக்கதான் செஞ்சோம், அவ்வளோதான். ஆனால் திரும்ப வரணும்னு எதிர்பார்க்காண்டா, அவங்களா நினச்சி திரும்ப கொண்டு வந்தால் சந்தோஷமாக வாங்கிக்கிடுங்க, இல்லைன்னா அதை பற்றியே மறந்துடுங்க. அல்லேலூயா. இதுதான் தொல்லை இல்லாத வாழ்வு. அதனால் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்ற வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதே வேளையில் அந்த நன்மை செய்யத்தக்க திராணி என்று சொல்லுவது இப்படி செஞ்சிட்டா தொந்தரவில்லை, கடன் கொடுத்தால் கடை இது கடையிலே எழுதிச்சோம், கடன் அன்பை முறிக்கும், அது உண்மை தானே. அதே மாதிரி சபைக்குள்ளே கூட விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் கடன் கொடுப்பாரு ஒருத்தர் கடன் வாங்கிடுவார், பிறகு திரும்ப கேட்கும்போது பிரச்சனை ஆரம்பிக்கும், கடைசியில் பிரச்சனையாகி ரெண்டில் ஒரு குடும்பம் சபையை விட்டு வெளியே போகுது, எதுக்கு இந்த வம்பு, அப்படி தான் நடக்கிறது. அவன் மொத்தம் நான் பார்க்க மாட்டேன், இவன் மொத்தம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஏதாவது ஒரு குடும்பம் என்ன பண்ணுது, சபையை விட்டு வெளியே போகுது, சிலவில் ரெண்டு குடும்பமும் போயிருது, எதுக்கு இந்த வம்பு. அதனால் உதவி செய்வதிலும் விவேகமாய் செய்வது தான் நல்லது. அல்லேலூயா. இன்னொன்று, சபை என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்காக கர்த்தர் தந்திருக்கிறது. அங்கே உள்ள வந்து வியாபாரம் நடத்துறது, அரசியல் நடத்துறது, வேற ஒன்று நடத்துறது, அதெல்லாம் சரி கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா சில சபைக்கு வர்றது எதுக்கு, ஒரு அரசியலில் இருக்கிற ஆள் சபைக்கு வர்றது, இயேசு என்னை ரட்சிக்கணும், எனக்கு நல்ல வாழ்க்கை தரணும், நித்திய ஜீவன் தரணும்னு வந்துட்டால் சந்தோஷம். இங்கே சபையில் ஒரு 500 பேர் இருக்காங்க, நம்மளும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டால் நாளைக்கு இந்த 500 ஓட்டம் நமக்கு கிடைக்கும்,
பஞ்சாயத்துல அடுத்ததெல்லாம் நிக்கலாம். இப்படி வந்தா எப்படி நம்ம பிசினஸ், ஓ இது சபையில் ஒரு 500,000 பேர் இருக்காங்களே உள்ள பூந்துட்டோம்னா நல்லா பிசினஸை நடத்தலாமே, இதெல்லாம் தான் பெரிய தொல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே பிரச்சனைனா நாளைக்கு உண்டாக்கும். அதனால தேவ மக்களே, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, சத்தியத்துக்கு சாட்சிகளா இருங்க, ஐக்கியத்துல தேவ மக்கள் ஒன்றா இருக்கணும். ஆனா நம்முடைய அன்பை முறிக்கக்கூடிய, நமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை குழப்பக்கூடிய, கெடுக்கக்கூடிய அந்த மாதிரி இதுக்கு விதை போட்டுறவே கூடாது. விதை போடும்போது தெரியாது, ஏன்னா கடன் கேட்டோடனே இவர்களுக்கும் பயங்கரமான இரக்கம் வந்துடும், அன்பு வந்துடும், அவிகளுக்கும் அன்பு வந்துடும், அப்புறம் ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் கேட்க போகும்போது தான் அன்பு வம்பாக மாறும். அதனால் முதல்ல நம்ம அந்த விதை போடுறதுக்கில் கவனமாக இருக்கணும். நீ உனக்கு திராணி இருக்கிறத கொடுத்துருவோம், திரும்ப எதிர்பார்க்கண்டாம், அப்போ ஒரு நாளும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. சரி, ஆகவே கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்குள் வருகிறவர்கள் சில தேவையோடு வராங்க. அப்போ தேவையோடு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த உதவியை செஞ்சுட்டு ஒரு வார்த்தையாவது நீங்கள் உங்கள் தேவைகளையெல்லாம் குடும்பமாக உட்கார்ந்து தேவனை பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எங்கள் குடும்பத்திலையும் நாங்கள் எங்களுடைய தேவைகள், பண தேவையோ, பொருள் தேவையோ, வேலை வாய்ப்பு தேவையோ, பிள்ளைக்கு விவாக காரியமோ, புத்திர வாக்கியமோ, எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பாருங்க, ஆண்டவர் அழகா எங்களை நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல சாட்சி. அல்லேலூயா. சபையில சாட்சி சொல்றோம், அதோட எல்லாம் முடிஞ்சு போகல. இந்த மாதிரி நம்ம வீடு தேடி வருகிற ஆளுகளுக்கு நம்ம சாட்சிகளை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இந்த விளக்கு பிரகாசமாக இருக்கணும். வீட்டுக்குள் வருகிற யாவரும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹலலூயா. உங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கா? நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்கணும். இப்படி இருந்தா இயேசுவுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். ஹலலூயா. இயேசுடைய உள்ளம் நம்மை மிகவும் சந்தோஷமாய் பார்க்கும். அவர் சந்தோஷம் நம்ம மேலே இறங்கிச்சுன்னா வேற நமக்கு ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா. இயேசுவை சந்தோஷப்படுத்துங்க. சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்து இவ்வளோ பெரிய அழகான வெளிச்சமுள்ள ஜீவியத்தை, ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சாட்சியின் ஒளியை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இந்த சாட்சி. எபேசியர் 5:8 சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீ விளக்காயிருன்னு சொன்னாரு, அடுத்தது சொல்றாரு நீ வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன செய்துக்க, நடந்துக்க, ரெண்டும் ஒண்ணுதான் மீனிங். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம இருளின் பிள்ளைகளா நடந்துடக்கூடாது, அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் நடந்துடக்கூடாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. படிக்க போகிற இடத்திலும் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். தம்பிமார் தங்கச்சி எல்லாம் பார்த்துக்க, அங்கே தப்பு பண்ணுவாங்க, என்ன ஒருத்தன் வந்து சண்டை போடுவான், டீச்சரை பரியாசம் பண்ணுவாங்க, வேற இதெல்லாமோ செய்வாங்க, ஹோம்ஒர்க்கில் கள்ளத்தனம் பண்ணுவாங்க, பரீட்சை எழுதுறதுல பிட்டடிச்சிட்டு இருப்பான், பார்த்து எழுதிட்டு இருப்பான், இந்த மாதிரி நிறைய இருள், இதெல்லாம் தான் அந்தகாரத்தின் கிரியைகள், இருளின் கிரியைகள். அப்போ இந்த இருளின் கிரியைக்கு நீ உடன்படாத, நீயும் காட்டி கொடுக்காத, நீயும் பார்த்து அடுத்தவனை பார்த்து எழுதாத, உண்மையாயிரு. நீ படித்த படிப்புக்கு மேலே உன்னுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நீயும் மற்றவங்களை போல இருளின் பிள்ளையாக நடந்தீன்னா யார் தான் அந்த உன்னோடு படிக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது? ஒன்னத்தான் கர்த்தர் அதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கல்லூரியில் படிக்கிறவர்களே எல்லாருக்கும் இப்படிதான். பஸ் ஸ்டாப்பில் நின்னா எத்தனையோ அக்கிரமம் நடக்குது, வேண்டாத்தனம் பிள்ளைகள், ஐயோ இன்றைக்கு மாணவர்கள் மாணவிகள் இடத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க. பெண்களும் சிகரெட் குடிக்கிறார்கள், பெண்களும் மதுபானம் அருந்துகிறார்கள், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என் பிள்ளைகளே, பையனானாலும் பிள்ளையானாலும் ரொம்ப கவனமா இரு, நீ போற இடமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துகொள். அல்லேலூயா. இந்த காதல் விவகாரங்கள், கள்ள தொடர்புகள், இப்பொழுது இருக்கிற அந்த என்ன ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் ஏகப்பட்ட தொடர்புகள், வேண்டாம். உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேண்டாம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லை. உனக்கு கல்யாணத்தில் ஆண்டவர் பாய் ஃப்ரெண்டை தருவார், அதுதான் உன் கணவன்.
உன் கல்யாணத்தோடு உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தருவார், அதான் உன் மனைவி, அவரை பொறுமையா இரு, அது வரைக்கும் இயேசு மட்டுமே உன் தோழனாய் தோழியா இருந்தா போதும். அல்லேலூயா. உறுதியா இருக்கணும் பிள்ளைகள், ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள உங்க அப்பா அம்மாவுக்குள்ள அந்த தெய்வீக வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தோடு நீ போய் கல்வி ஸ்தானங்கள் நிலையங்களிலே நல்ல ஒரு சாட்சியா இருக்கணும். போக்கிலும் வரத்திலும் நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கணும். நீ எந்த இடத்துல உன்னுடைய கொடுக்கல் வாங்கல், உன்னுடைய பழகுமுறைகள், உன்னுடைய அணுகுமுறைகள் எல்லாவற்றிலும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. ஒளிச்சு மறைச்சு ஒன்ன செய்யணும்னு நினைக்காத, அங்கதான் பாவம், அங்கதான் தீமை இருக்கு. அப்பா அம்மாவுக்கு முன்னால வெளிப்படையா இரு. வெளிப்படையா இருந்து சந்தோஷமா ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனே வீட்டுல வந்து சொல்லு. அதுதான் உன்னுடைய அந்த வெளிச்சமான ஒரு உள்ளம். ஹலேலூயா. எதையாவது ஒளிச்சு மறைச்சு உள்ள வச்சாச்சுனாலே அங்கே ஒரு இருள் ஸ்டார்ட் ஆயிரும், இருள் ஸ்டார்ட் ஆயிரும். நீ எதையும் இயேசுகிட்ட சொல்லு, ரெண்டாவது உன் பெற்றோர்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக பெற்றோர்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுட்டு மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட மட்டும் சொன்னா தவறான ஆலோசனை கிடைக்கும், இன்னும் இருளுக்குள்ளே தான் போவேன். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் ஒவ்வொருவரும் நடக்கணும். ஹலேலூயா. பெரியவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். எல்லா விஷயத்திலும் வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்கிறது, ஊழல் செய்கிறது, இது இன்னைக்கு வாடிக்கையாக மாறியாச்சு. அதை ஒரு தப்புன்னு கூட பலருக்கு தெரியலை. இப்போ அப்படித்தான் வாழணும் போலன்னு நினச்சிட்டாங்க. ஒரு தடவை அரசியலில் ஒரு இது போட்டு ஒரு ஜெயம் எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சுன்னா இனி என்ன நினைக்கிறா, அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழித்து வரும். அப்போ ஏராளமான பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்து வாக்குகளை என்ன செய்யணும், வாங்கணும்னு முதல் நாள்லேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாப்புல, லஞ்சம் ஊழல்னு. இதான் இன்றைக்கி நடக்கு. இதுதான் வாழ்வு, இதுதான் அப்படி தான் வழிமுறைன்னே நினச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆஃபீஸராக போகிறீங்க, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நிலையில், கீழ்நிலையிலேருந்து மேல் நிலை வரைக்கும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, ஏதோ ஒரு நிலையில் உள்ளே நுழையிறீங்க. நுழையும் பொழுது அங்கே லஞ்சம் விளையாட்டு நடந்து கொண்டே இருக்குது, ஊழல் நடந்து கொண்டே இருக்கு. அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஏன்னா நீங்க சில வேளை அந்த குறிப்பிட்ட சீட்ல இருக்கீங்க, அந்த வழியாத்தான் லஞ்சமே வாங்குற பழக்கமா இருக்கும். நீங்க வாங்காட்டா மற்றவங்களுக்கு பங்கு போகாது, அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவான். எந்த பிரச்சனை பண்ணாலும் சரி, நான் இயேசுவின் சீஷன், வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. என் தேவன் ஒளியா இருக்கிறார், அந்த தேவனுடைய பிள்ளைனா நான் இதில் கை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன விட்டுருங்க ஐயா, தயவாய் நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்துக்குங்க, நான் செய்ய மாட்டேன். அந்த லஞ்சப்பேர் வழிகளுடைய கண்களுக்கு முன்னதாக உனக்கு ஆண்டவர் உயர்வையும் நீ கையிடுகிற காரியங்களில் வெற்றியும் தந்து எல்லாருக்கும் உள்ள வெளிச்சமாய் உன்னை வைப்பார். அல்லேலூயா. இப்படி எங்கெல்லாம் இருளின் கிரியை நடக்கிறதோ, நம்ம இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற இடத்துல நடக்குன்னா, நம்ம அந்த இடத்துல அந்த இருளுக்கு எதிராக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அதுக்கு ஒரு உறுதி இருக்கிறது? ஆமேன். இல்லைன்னா அன்னைக்கு அந்த உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். தவறான வழியில் வந்த பணம் நிச்சயமாக நல்ல வழியில் வந்ததையும் சேர்த்து அழிக்கும், அதான் நடக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் நேர்மையான வழியில் வருகிற பணம், வருமானம், சொத்து எல்லாமே நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. ரொம்ப ஓவராக கூட்டி வச்சுட்டு அத்தனையும் பொசுக்குன்னு போச்சுன்னா என்ன பிரயோஜனம்? தவறான வழியில். ஆனால் படிப்படியாக எழும்புறோம், படிப்படியாக எழும்புறோம், அதாவது நிலைக்குதுன்னா அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோடு சொல்லுங்க வேதனையை கூட்டார். அப்போ தேவன் தராத ஒரு ஐஸ்வர்யத்தை நீ நாடி போய் அதை வாங்கினா கூடவே என்ன வரும்? வேதனை. லஞ்சம் வாங்கினா அதுக்குள்ள வேதனை உன் கூடவே வரும். ஊழல் செய்தா அந்த வேதனை உன் கூடவே வரும். திருடினால் அந்த வேதனை கூடவே வரும். பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதித்தால் வேதனை கூட வரும். கள்ளத்தராசு அளவில் வித்தியாசம் காட்டி சம்பாதித்தால் அது வேதனை கூட வரும். ஏன்னா அங்கே தண்டனை இருக்கு அதில். அதனால தேவ மக்கள் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அது எத்தனை 1000 கோடி வந்தாலும் சரி, வேண்டாம், எனக்கு இயேசு தருவது போதும். அல்லேலூயா. உறுதியா இருங்க, அப்படியே அழகான கட்டடமா கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நர்சாட்சியாகிய ஒரு ஒளியை கொடுத்து நீ பயன்படு. அல்லேலூயா. அடுத்தது நற்பார்வை. நம்முடைய கண்கள் உடைய பார்வையிலே ஒளி. அதை பற்றி பைபிள் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார். லூக்கா 11:34.
கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. நம்மை பற்றி சொல்றார். நம்முடைய சரீரம் அதுக்கு இந்த கண்கள் என்னதா இருக்குது? விளக்கு. காருக்கு ரெண்டு என்ன ஹெட்லைட்ஸ் இருக்குல்ல, அதுதான் காருக்கு கண்கள். அப்படிதானே, காருக்கு ரெண்டு ஹெட்லைட் இருக்கு, அந்த வெளிச்சத்தில் தான் அது போயிட்டே இருக்கு. அதே மாதிரி மனிதனுக்கு ஆண்டவர் ரெண்டு ஹெட்லைட்டு தந்திருக்கார், அதுதான் என்னது, இந்த கண்கள். இந்த கண்களை வச்சு பார்த்து தான் நம்ம முன்ன போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கண்களால் நம்ம கவனிக்கிறோம். கவனித்து இந்த வழி போகக்கூடாது, இந்த வழி போகணும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்குறோம், ஐயோ அவர் இப்படி போனதுனால ஆபத்தில் சிக்கினார், நம்ம அப்படி போகக்கூடாது. இப்படி நிறைய விஷயத்தில் இந்த கண்கள், அது கண்டு 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 நல்ல அறிவு வருது. அது கண்டு 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 நிறைய அனுபவங்களை அது பெற்றுக்கொள்ளுகிறது. இப்படி இந்த கண்கள் வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கண்கள் தெளிவாக இருக்கணும், அப்பொழுது இந்த சரீரம் முழுதும் எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும். கண் கெட்டு போனால் உன் சரீரமே இருளடைந்து போகும். கண்களால் கெட்டவர்கள் அநேகர். ஒரு காட்சியை பார்க்கறது, அந்த காட்சி பார்த்த உடனே அது தப்பான ஒரு காரியத்துக்கு நேரம் இழுக்குது. அப்படிதானே, அப்ப கண்ணால் கண்ட ஒரு காட்சி மொத்த சரீரத்தையும் மொத்த வாழ்க்கையும் அங்கே என்ன பண்ணுது, இழுக்குது. ஏன்னா ஹெட்லைட்டு எங்க இருக்கோ அங்கேதானே கார் போக முடியும், என்ன? அப்போ இந்த மாதிரி தான் கண்கள், கண்களில் வரக்கூடிய பாவங்கள் அது அப்படி வாழ்க்கையே தசை திருப்பிட்டு போயிடுது. அப்போ சரீரமே இருள் அடைந்து போகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். பல காரியங்களை பார்க்குறோம். கண்ணா இனி குதிரைக்கு இந்த இது போடுவாங்கள்ல, எப்படி ஒன்று, அது பேர் என்ன, கடிவாளம், அந்த கண்ணுக்கு ஒன்று போடுவாங்க, எப்படி கடிக்கல்லா, சரி உங்களுக்கு விஷயம் புரிஞ்சதில்ல. அப்போ அது போட என்னன்னா, குதிரை பயங்கர ஸ்ட்ராங், அது இந்த சைடு கண்ணெல்லாம் அது பார்க்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எங்கேயாவது குதிச்சு சாடிக்கிட்டு இருக்கோம், ஆளுகளை இழுத்து கீழே போட்டுரும். அதனால் வண்டியில் மாட்டுற குதிரையை முதல்ல உனக்கு சைடு பார்வை வேண்டாம், என்ன போட்டுருவான், இங்கே ஒன்று போட்டுருவான், இங்கே ஒன்று போட்டுருவான், நேராக பாரு. அல்லேலூயா. அப்படிதானே, ஆமாம். நம்ம ஆட்கள் நீங்கள் சாதாவே நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் யாரெல்லாம் தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் திருப்பக்கூடிய திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு தான் அந்த ஆபத்து. நேராக பாரு. ஆமாம், தலையும் திருப்பி பாரு, நீ அங்கே தான் பார்க்குறன்னு எல்லாருக்கும் தெரியும். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். நீ ஓரக்கண்ணால் பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு தானே அர்த்தம். என் ஊரில் சொல்லுவார், அண்டங்காக்கா மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்கான், அவனை பற்றி கொஞ்சம் கவனமாக இரு. பார்த்தீங்களா, அந்த கருகராக இருக்கும்ல ஒரு காக்கா தான் அண்டங்காக்கான்னு சொல்கிறது. அது உட்காந்து கண்ணை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமா, உருட்டிகிட்டே இருக்கான், ரோலிங் பால்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவருடைய கண். ஆனால் சரியில்லை, நேரே பார், என் கண்கள் நேராய் நோக்க கடவது, சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்கள் நேராய் நோக்க கடவது. யோபு சொல்றார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாயிருப்பது எப்படி? அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள், யோபு எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், தாவீது எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவங்க தங்களுடைய கண்களை பாதுகாக்கிறாங்க, கவனமா இருக்கிறாங்க. இன்றைக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, முதியோரே, உங்க கண்கள் பாதுகாப்பா இருக்குதா? கண்கள் தெளிவா இருக்குதா? கண்கள் பரிசுத்தமா இருக்குதா? நேர்மையா இருக்கிறதா? அப்போ உங்க வாழ்க்கை முழுசுமே வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. கண்கள் தானே கெடுக்கிறது. கலைஞர் டிவி என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து நிறைய விசுவாசிகளுடைய வெளிச்சம் இருளா மாற ஆரம்பிச்சிட்டு. அவருக்கு மிஸ்டேக் இல்லை, அவர் நல்லதுக்கு தான் கொடுத்தார்.
என் மக்கள் நல்ல உலக அறிவை பரட்டும் என்று சொல்லி தான் என்ன பண்ணாரு, கொடுத்தாருன்னு அவரை குற்றம் சொல்லல. ஆனால் என்ன பிரச்சனை, அது வரைக்கும் இந்த தொல்லையே இல்லாமல் எல்லா இரவு கூட்டத்துக்கும் ஓடி ஓடி வந்து கொண்டிருந்த விசுவாசிகள் இது வந்ததில் இருந்து அதை ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துரு. பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்லை, இரவு அபிஷேக கூட்டத்துக்கு வர்றதில்லை, போச்சு. இப்போ வாழ்க்கை சரீரம் என்ன ஆகி போச்சு, இருள் இருள். இப்போ உனக்கு டிவியும் வேண்டாம், உனக்கு கேபிளும் வேண்டாம், உனக்கு ஆண்டனாவும் வேண்டாம். கைக்குள்ள உன் உள்ளங்கைகளில் உலகத்தையே தருகிறேன் சொல்லி தந்தாச்சு ஒரு ஸ்மார்ட் போனை, போதுமா. கண்களால் கெட்டு போகிறவர்கள் மகா திரளாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் சில வருடங்கள் தாண்டி நிறைய பேருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தையிலேருந்தே இதைத்தான் பார்க்கறது, ஒளித்திரையே பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு கண்ணு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் வரப்போகுது, உலகமே குருடர்களாக மாறப்போகுது, நிறைய பேர் எல்லாமே இருளாக மாறப்போகுது மொத்தத்தில். அது காரணம் கண்ணு சரியில்லை. சிம்சோன் அப்பா அம்மாவிட்ட சொன்னான், எனக்கு ஒரு கல்யாணம் ரெடி ஆயிற்று. எப்படி கல்யாணம் ரெடி ஆயிற்று? அப்பா அம்மா வர வேண்டும், இவங்க கெஸ்டாக போகணுமா, அவர் தான் மாஸ்டரான் எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சான். அப்போது அப்பா சொன்னார், அப்பா இது நமக்கு சரி வராதுப்பா, நம்ம முற்பிதாவாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவு பாரு, அந்த ஈசாக்கு கல்யாணம் எப்படி நடந்து உனக்கு தெரியுமா? அவனுக்கு அதெல்லாம் கேட்க மனசில்லை. என் கண்களுக்கு அவள் பிரியமானவள், வந்தா வாரம் இல்லைன்னா உட்காரம், அவ்வளோதான். என்ன செய்ய, பலசாலி. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் பாவம் போல, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுற ஆட்டுக்குட்டி போல, இவனுக்கு பின்னால் என்ன பண்ணார்கள், போனார்கள். என்ன கண்கள், வல்லமையான சிம்சோன், அபிஷேகமே மகிமை, பராக்கிரமம். இப்போ கண்ணு தெளிவு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிச்சாச்சு. கடைசியில் அங்கே நடந்தது தெரியும்ல, கல்யாணம் எவ்வளவு கோலாகலமாக நடந்ததோ அதுபோல் அடுத்தது அலங்கோலமாக மாறிப்போச்சு, வாழ்க்கையே போச்சு. எல்லாம் போன பிறகு இவன் வேறு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிச்சிட்டான், கண்ட இடமெல்லாம். கடைசியாய் தெலிலாள் என்கிற ஒரு வேசி அங்கே போனான், எல்லாம் கடைசி அவளே ஒரு பெரிய கண்ணி, பெரிய கண்ணி, இவனை பிடிக்கிறதுக்காக ட்ராப்பு. இவன் அந்த கண்ணு இவனை விடாதில்லை, அந்த கண்ணுக்கு பின்னால் போன அந்த மனசு இவனை விடாதில்லை. அந்த அதை அவள் வந்து கண்ணிதான்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அங்கே தான் விழுறான். இந்த சரித்திரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசியாக என்ன நடந்தது, எதிரிகளை ஜெயிக்க அபிஷேகிக்கப்பட்ட சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டவனாய் குருடனாக உட்கார்ந்து பெலிஸ்தருக்கு மாவரைத்து சொல்ற வேலையெல்லாம் செய்து ஒரு அடிமையை போல பரிதாப கேசா உட்கார்ந்துருக்கிறான். என்ன சங்கடம், உன்னை போல ஒரு பராக்கிரமசாலி உண்டா சிம்சோனே, உன் பேலிருந்த அபிஷேகம் எத்தனை மகிமையானது, பெலிஸ்தரை நீ கழுதைக்கு தாட எலும்பு கிடைச்சா அதை வச்சே அடிச்சு முறிச்சிருவ, அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம். கோட்டை வாசல் கதவை அப்படியே தூக்கிட்டு மலைக்கு மேலே ஏறி போயிடுறான், அவன் முன்னால எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளவு அபிஷேகத்தை உன் கண்ணை மேய விட்டு கெடுத்து நஷ்டமாக்கி வாழ்க்கையும் தொலைச்சு போட்ட, ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணம். கர்த்தர் அபிஷேகித்தவன் எதிரிக்கு மாவாட்டி கொண்டிருக்கிறான், கர்த்தர் அபிஷேகத்தவன் எதிரிக்கு கோமாளி போல வேஷம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன சங்கடம், ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட நீ காரணமாயிற்ற, ஓம் வாழ்க்கை அழிய நீ காரணமாயிற்ற. என்ன, உன் கண்கள் கெட்டு போனால் உன் சரீரத்தில் முழுசும் இருள் வந்துவிடும். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரும் சிந்தியுங்க, உங்கள் கண்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருள் வந்திருக்கிறது. இன்றைக்கும் உண்மையாக ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சி ஆண்டவர் பாதத்தை நீங்கள் பற்றி பிடித்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. நீ அப்படியே போயிட்ட, உன் குற்றத்தெல்லாம் நான் சொல்லி நீ நாசமா போன்னு சொல்றதுக்கு வரல, இயேசுவும் அப்படி சொல்லலை.
இன்றைக்கு உனக்கு எச்சரிப்பு, போனது போட்டு இனி போகாத, உனக்கு அதிக கேடானவைகள் சம்பவிக்காதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. செய்ததை இயேசு மன்னிப்பார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீ கூப்பிடு, கெஞ்சி உண்மையை சொல்லு. உள்ளத்தில் ஒரு தொடுதல் வரட்டும். ஐயோ இது சரியில்லையே, நான் அழிஞ்சு போகக்கூடாது, என் வாழ்க்கையில் இயேசு வைத்திருக்கிற மேன்மையை நான் இழந்து போகக்கூடாது என்று ஒரு உணர்வு, ஒரு கெஞ்சுதல் வந்தா, அந்த கெஞ்சுதலோடு உள்ளம் உடைந்து இயேசுவே மன்னிச்சிருங்கப்பா, அங்கே பார்த்து இங்கே பார்த்து, வாழ்க்கையில் ரொம்ப கட்டுகள், ரொம்ப இருள், அந்தகாரம் சூழ்ந்துருச்சு, மன்னிச்சு இன்னையிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் அந்த கண்களுக்கு ஜெயம் தருவார், அந்த பார்வைக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா, நிச்சயம் தருவார். சோதனையான சூழ்நிலை வரும்பொழுது உடனே இயேசுவேன்னு மனசுல கூப்பிடு, இயேசுவே காப்பாத்தும் ஐயா, கண்டிப்பா உன்னை அதுலேருந்து விடுவிப்பார். அல்லேலூயா, அந்த சோதனைக்கு விலைக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கண்கள் கண்கள் பார்வைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நேரா பாரு, சைடோரமாகலாம் பார்க்க வேண்டாம், நேராக பார்த்து பழகுங்க. அதே மாதிரி இது தீமை அப்படி தெரிஞ்சிட்டா திரும்ப அதை திரும்ப திரும்ப பார்க்காதீங்க, அது தொடர்ந்து பார்க்காதீங்க, அங்கே தான் பாவம் உருவாகுது. கண்ணில் ரோட்டில் போகும்போது ஒரு மோசமான போஸ்டரை ஒட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எங்கேயோ போனீங்க, பஸ்ஸில் யாத்திரை பண்ணுறீங்க, அவன் ஒரு வீடியோ போட்டு விடுவான், ஏதோ அது வந்து தற்செயலாக நமக்கு வந்துடும் நிறைய பார்க்கறது, அது பாவம் அல்ல. ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின், முதல் பார்வை பாவம் அல்ல. ஆனால் நீ திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நீ தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அதில் பாவம் வருகிறது. அல்லேலூயா. எனவே தீமையாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகு. இதில் ஒன்றும் பாவம் இல்லை, சும்மா தானே, சும்மா தானே, சண்டை தானே நடக்கு, சரித்திரம் தானே சொல்கிறான், சீரியல். ஆமாம், இப்போ சினிமாவுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆ, சினிமா பார்க்குது பாவம், சீரியல் பார்க்குது ஒன்றும் இல்லையா, அது தாய் இது பிள்ளை ரெண்டும் ஒன்று தான். அந்த ஐட்டம் தான் இங்கேயும் வருது, பேர் தான் மாறி இருக்கு. என்ன, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடிய பார்ட்டிகள் இருக்கார்கள். வாக்குவாதத்தை நீ வச்சுட்டு போ, நான் கத்தோடைய வார்த்தையை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் தீமையாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகு, அங்கு பாவம் வரும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கண்கள் நல்ல விளக்குகளாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இந்த கண்கள் ஒளிமயமாக இருக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்கிறேன், இப்போ இந்த இது ஒரு நடைமுறைக்கு, இந்த மொபைல் இதெல்லாம் நம்ம பல காரியத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, எத்தனையோ விஷயம் அதுக்குள்ளே வந்து போச்சு, அதனால் பயன்படுத்துகிறோம், பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் கண்ணுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும். முக்கியமாய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ராத்திரி கட்டிலில் படுத்துட்டு இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தால் சீக்கிரம் கண்ணு ஃபியூஸ் ஆகும். ஏன்னா சுற்றி இருள், இது மட்டும் ஒளி, நேராக கண்ணுக்கு பயங்கரமான பாதிப்பு. இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சு பார்த்தா பாதிப்பு குறையும், பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, பாதிப்பு குறையும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே நம்முடைய பார்வையினால் நாம் நமக்கே பயன்பட முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும், வருங்காலத்தில் நல்லா வரணும், இயேசு பிரியமாக இருக்கணும், இயேசு சாட்சியாக இருக்கணும்னா, நீ உனக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை, உன் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக, நற்கிரியைகளால் பயன்படு, நற்கிரியைகளால் பயன்படு. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நற்சாட்சியினால் பயன்படு, நற்பார்வையினால் பயன்படு. மூன்றாவது, இந்த நற்கிரியைகள் என்பது தர்ம சகாயங்கள், பிறருக்கு உதவி செய்கிறது, அதுதான் முக்கியமாக நற்கிரியன்னு சொல்கிறது. இந்த நற்கிரியைகளால் நீ பயன்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போவுமே இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாருன்னா, நீ ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உன்னால் எந்த உதவியை செய்யணும். அது ஒருவேளை சரீரப்பிரகாரமான
ஒரு எழும்ப முடியாத ஆளை கைப்பிடிச்சு தூக்கி விடுறது, ரோடு கிராஸ் பண்ண முடியாம திணறி நிற்கிறவர், வயதானவரை கண் தெரியாதவருக்கு கையை பிடித்து ரோடை கடக்கிறதுக்கு உதவி செய்கிறது, விழுந்தவரை தூக்கி விடுறது, இந்த மாதிரி நற்கிரியைகள் இல்லையா? சரீர பிரகாரமான உதவி, வியாதியா படுத்துட்டாங்க அவங்களுக்கு போய் சில பணிவிடைகள் செய்வது, இப்போ இந்த மாதிரி நற்கிரியைகள் இருக்கின்றது. இந்த நற்கிரியைகளினால் பிறருக்கு முன்பாக கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. நாம் ஒரு நற்கிரியை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால நிறைய பிரயோஜனங்கள் உண்டாகும். ஒரு தம்பி துபாயில் இன்னைக்கு அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அன்னைக்கு அவர் வாலிபராக இருந்த பொழுது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் வந்து இங்கே வந்து இந்தியாவிலேருந்து வர்றவங்க நல்ல வேலை கிடைச்சா பழச்சிக்குவாங்க, மற்றவங்களுக்கு சில வேலை கஷ்டம் உண்டாயிரும். ஒரு வயசான ஐயா, அவருக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் கடன் பாரம்னு சொல்லி திரும்ப திரும்ப கல்ஃபுக்கு வந்து இந்த லேபர் வேலை செய்து அதில் அந்த லேபர் கேம்பில் தங்கியிருந்தார். அவருக்கு ஒரு வியாதி தாக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த ஏஜென்ட் கவனிச்சாப்பில் புற கைவிட்டுட்டார். யாருமே கிடையாது, என்ன செய்ய, அந்நிய நாடு, குடும்பம் கூட இல்லை, அந்த படுக்கையிலேயே கிடக்கிறார். அப்போ இவர் தற்செயலாக அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு, ஒரு வாலிபன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுக்கு அவர் மேலே ஒரு பரிவு. டெய்லி வேலை முடிச்சுட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெய்லி வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் அவரோட நைட் வரைக்கும் உட்கார்ந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்கணும், அவருக்கு கைப்பிடிச்சு கொண்டு போய் சரீரத்தை சுத்திகரிக்க உதவி செய்யணும், அவருக்கு செலவுக்கும் கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை. இப்படி எல்லாமே செய்து சில வாரங்கள் கவனிச்சிருக்கிறாப்புல. அப்புறம் ஆண்டவர் கிருபையினால் அவர் பலப்பட்டு அப்புறம் அவருக்கு காசெல்லாம் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அதை அவர் சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து கேட்க, சில வருடங்கள் தாண்டி நான் அங்கே போகும்போது அவர் ஒரு நல்ல பெரிய ஒரு ஃப்ளாட், ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கல்யாணம் ஆயிட்டு பெரிய அளவில் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நற்கிரியையா செய்யும் பொழுது அந்த வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஊழியர் ஒருவரை குறித்து நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு ஐயா, அவருக்கும் இப்படி தான், யாரும் இல்லை, விவாகமாகலை, ஒரு தனி ஆள். அவருக்கு ஒரு சரீர கஷ்டம் வந்து மிகவும் வேதனைப்பட்ட பொழுது யாருமே கவனிக்க முடியல. அவருடைய உடன் பிறந்தவர்களும் தூரத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஊழியர் டெய்லி போய் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அந்த மனுஷன் கடைசியில் ஒரு நிம்மதியான மரணத்துக்குள் போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கு இந்த நற்கிரியை நம்முடைய ஊழியர்களில் ஒருவர் செய்தார். அல்லேலூயா. அந்த ஊழியருக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நான் பார்க்குறேன். இந்த நெருக்கமுள்ள ஒரு ஊழியத்தில் இருக்கிறார், ஆனால் திராணிக்கு மிஞ்சி ஒரு அழகான இடத்தை ஆண்டவர் திடீர்னு கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ இப்படி செய்தால் அப்படி ஜாக்பாட் அடிக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் சாயலில் தான் அந்த மனுஷனும் படைக்கப்பட்டிருக்கிறார், நம்மளும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சக மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யணும் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு அது பிரியம். நற்கிரியைகளால் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இதை கட்டாயம் தேவ மக்கள் செய்யணும். ஆதி முதலே பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம், தேவன் இஸ்ரவேலர் கொடுக்கிற பிரமாணத்தில் எல்லாம் சொல்லுவார், நீ உன்னுடைய வயலை அறுக்கும் போது தீர அறுக்காத, கம்ப்ளீட்டா அறுத்து எடுத்துறாத, கொஞ்சத்தை போட்டுட்டு வா, ஏழைகள் வந்து அதை பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. நீ திராட்சை பழத்தை அறுவடை செய்யும் போது கீழே விழுந்ததெல்லாம் எடுக்காத, சிதறனதெல்லாம் அங்க இருக்கட்டும், கொஞ்சத்தை விட்டுரு, ஏழைகளும் விதவைகளும் அனாதை பிள்ளைகளும் அதை என்ன செய்யட்டும், அனுபவிக்கட்டும். இப்படிதான் ஆண்டவர் எப்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு ஊடாகவே நற்கிரியைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். தாவீது வாழ்க்கையில் எவ்வளவோ நற்கிரியை செய்தான். பசி அறிந்த மனிதன் ஒரு நாள் பசியினால ஆசாரியன்ட்ட போய் சாப்பிடையதா இருக்கா ஐயான்னு கேட்டான். பசியினால நாபாலுக்கிட்ட ஆள் அனுப்பி எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்டான். அவ்வளவு பசி அறிஞ்சவன் அவன் ராஜாவாக வந்து உட்கார்ந்தவன்னு சொல்றான். யோனத்தான் நிமித்தம் நன்மை செய்ய அவன் வீட்டில் யாராவது இருக்காங்களா? அது மேவி போசேத்துன்னு ஒரு ரெண்டு கால்களும் உடமான ஒருத்தன் இருக்கிறான், கூட்டிட்டு வாப்பா, அவன் இனி என் பந்தியில தான் டெய்லி சாப்பிடணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் அவனுக்கு மனசு வந்ததே. இன்னைக்கு நம்மளும் பல பசிகளை கண்டுதான் இன்றைக்கு அதை தாண்டி வந்திருக்கிறோம். பல இல்லாமைகள்,
கையில காசில்லாத நிலைமைகள், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம சுற்றி நடந்த நாட்கள் நினைத்து பாருங்க. அதிலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு அதுபோல அலைந்து திரிகிறவர்கள் உண்டு, பசியால் வாடுகிறவர்கள் உண்டு. அவர்களை பற்றி தேவ பிள்ளையாகிய உன்னுடைய உள்ளத்திலே பாரம் வருகிறதா? அவளுக்கு ஏதாவது செய்கிறாயா? உங்க சபையிலே வருகிற ஒருவர் கிழிந்த வஸ்திரம் போட்டுட்டு வராரு, அவருக்கு ஒரு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு வஸ்திரத்தை கொண்டு கொடுக்க உங்களுக்கு மனசு வருதா? நன்மை செய்யும் இருதயம் இருக்கிறதா? நன்மை செய்ய செய்ய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். உன்னுடைய இந்த வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் வருகிற காணிக்கை பணத்தில் எல்லாம் யூதாஸ் கையில் தான் இருக்கும். அவர் தான் ட்ரெஷரர். அப்போது ஒரு நாள் சீசர்களுக்குள்ளே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஏய் ஏன் யூதாஸ் திடீர்னு எழும்பி வெளியே போகிறான்? உடனே அடுத்த ஒரு சீசன் சொல்கிறான், அவன் எதுக்குப்பா வெளியே போவான், ஒன்றில் பண்டிகைக்கு ஏதாவது வாங்கும்படி சொல்லியிருப்பார், இல்லைன்னா தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படி அனுப்பியிருப்பார். அப்போ இது சாதா பேச்சு. அப்போ அந்த பேச்சில் வெளிப்படுகிற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து தன் கையில் வந்த பணத்திலே ஏழைகளுக்கு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறார். அவரிடத்தில் அபிஷேகம் நிறைவா இருந்தது. வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார், அதே பெரிய நற்கிரியை. அல்லேலூயா. ஆனா அதுக்கு மேல அவர் கையில கிடைச்சதுலயும் ஏழை மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்களா, இயேசு அதை செய்தார். அப்போஸ்தலர்கள் பேதுருவும் பவுலும் கலாத்தியர் 2 அதிகாரத்திலே அவர்கள் ஒன்றுபட்டு பேசி, ரெண்டு பேரும் பெரிய ஊழியக்காரர்கள், ரெண்டு பெரிய ஸ்தாபன தலைவர்கள்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு அப்போஸ்தல ஒப்பந்தம், பவுல் உங்க ஊழியம் புறஜாதிகள் மத்தியில், விருத்தசேனம் இல்லாதவள் மத்தியில் அதை நாங்கள் கனம் பண்ணுறோம், எங்க ஊழியம் விருத்தசேனம் பெற்ற மக்களுக்குள்ள யூதர்களுக்குள்ள அதிகமாக நடக்குது, ரெண்டு பேரும் மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கை கொடுப்போம், அந்யோன்னி ஐக்கியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம், கை கொடுப்போம் என்று அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி ரெண்டு பேரும் கை கொடுத்தார். கை கொடுத்துட்டு பேதுரு சொல்றார், தரித்திரர்களை மாத்திரம் நினைத்து கொள்ளும். பெரிய அப்போஸ்தல ஊழியம் செய்கிறோம் ரெண்டு பேரும், பெரிய அப்போஸ்தல ஊழியத்துக்கு கை கொடுக்குறோம், ஆனா தரித்திரர்களை என்ன செய்யணும், நினைத்து கொள்ளும். உன்ன பவுல் சொல்றார், அவர் அப்படி சொல்லுவதற்கு முன்பே நான் அதில் கருத்துள்ளவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் அந்தியோகியா சபையில் இருக்கும்போதே தர்ம சகாய பணம் கலெக்ஷனில் அவர் இறங்கி ஊழியம் செய்தார். அப்படி செய்தவர். அவர் ஸ்தாபித்த சபைகள்லேருந்து தர்ம சகாய காணிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா சபைகள்லேருந்து அதுக்கு காணிக்க பிரித்து எருசலேமில் கஷ்டப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே மோசையின் பிரமாணத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் சரி, அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலும் சரி, இந்த நற்கிரியை என்கிற அந்த ஒளி பிரகாசித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆதி சபை விதவைகளை வைத்து பராமரித்தது. பவுல் விதவைகள் காப்பகத்துக்கு ஒரு சட்டத்திட்டம் எழுதினார். 60 வயசுக்கு மேலே இருக்கணும், பேரன் பேர்த்திகள் கவனித்தா சபை கவனிக்க கூடாது, ஒன்றும் இல்லாதவள்தான் சபை கவனிக்கணும்னு சட்டமே எழுதினார். எதுக்கு? விதவைகளை பராமரிக்கும் திட்டம் அந்த ஆதி சபையில் இருந்தது. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக நாம் வெளிச்சமாக பயன்படுகிற விஷயத்தில் இந்த நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சபைகள் ஒரு சின்ன சின்ன நற்கிரிய திட்டங்களை சபைக்குள்ள ஏற்படுத்தி விசுவாசிகள் சேர்ந்து அந்த நற்கிரியை செய்ய பழக்குவிப்பது மிக நல்லது. சில சொல்லுவாங்க, நம்ம சபையே நலிந்த சபை, இந்த வார்த்தை என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை வரும். நீங்களே வாயினால நலிந்த சபை, நலிந்த சபை, ஏழை சபை, அப்படியெல்லாம் பைபிளில் இருக்கா? ஏ நலிந்த சபைன்னு பைபிளில் இருக்கா, ஏழை சபைன்னு இருக்கா? நீங்களே வச்சுக்கிட்டு உங்களை கட்டி கட்டி இருக்கிறது அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் வளர்த்தும் சபை, அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும் சபை, அல்லேலூயா. நல்ல வார்த்தையை பேசுங்க, அப்பமே விடுதலை வரும். சரி, எப்படி இருந்தாலும் நீங்களும் நற்கிரியை செய்யணும். அதுக்கு தான் பவுல் சொன்னார், மக்கதோனியா நாட்டு சபையாருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும் இந்த தர்ம சகாய திட்டத்தில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இணைஞ்சிட்டு மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கே தரித்திரம், ஆனால் அவர்கள் பவுல் கொண்டு வந்த இந்த திட்டத்திலும் சேர்ந்து உற்சாகமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறான்.
அப்போ இதை மாதிரி தான் இருக்கணும். நமக்கு தரித்திரமோ வாழ்வோ, இயேசு அதை தரித்திரத்தை மாற்றுவார் கண்டிப்பா. அல்லேலூயா. ஆனால் அதன் நடுவிலும் மற்றவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம 10 ரூபா கொடுக்க முடியாதா? நம்ம பங்கும் அதில் இருக்கட்டுமே. கொடுக்கறது எத்தனை அணிக்கத்தக்க, அதுதான் ஆண்டவர் அதுக்கு மேலே நம்மகிட்ட கேட்கலை. ஆனால் நீ செய், சின்ன சின்ன காரியங்களை செய். வீட்டில் ஆகாரம் இருக்க, ஆகாரம் இல்லாத ஒருத்தர் கொடுங்க. ஏதோ நற்கிரியைகள், இந்த நற்கிரியைகள் செய்வது ஒரு பெரிய வெளிச்சம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது, நற்செய்தியால் பயன்படு. தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லி இருக்கிறது, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் வானத்தில் உள்ள ஒளியை போல இருக்கிறாங்க, நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் பிரகாசிக்கிறது, வானத்தில் உள்ள ஒளி சூரியன் பிரகாசிக்கிறது, சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி கொடுக்குது. சூரியன் தன்னில் தானே பிரகாசம், நட்சத்திரங்களுக்கும் தன்னில் தானே பிரகாசம். அப்போ பாருங்கள், அதுபோல இருக்கணும். நீ ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளி, ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளினா என்ன? ட்ரூ லைட். காலையில் சூரியன் உதிக்கு முன்னாலே ஒரு வெளிச்சம் வந்துடுது இல்லை காலையிலே, அது ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளி. அப்போது ஆத்மாதாயம் செய்யக்கூடிய மக்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் ஒரு வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நட்சத்திரங்களை போல நாம் ஒரு வெளிச்சமாக இருக்கிறோம். ஆத்ம ஆதாயம், இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது, அதே போல தான் நாம் பிறருக்கு இயேசுவை காண்பதற்கு வழிகாட்டுகிறவர்கள், இயேசுவை தேடுவதற்கு வழிகாட்டுகிறவர்கள். ஆத்ம ஆதாயம் இயேசுவை பற்றி சொல்றது, நற்செய்தியின் ஒளியினால் பயன்படு. அல்லேலூயா. நீங்க இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? சிலர் வியாதியில் இருக்கும்போது இயேசு சுகம் தந்தார், அப்புறம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்க. சிலர் வந்து தற்கொலைக்கு போகும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியக்காரர் கொண்டு, அல்லது அவராகவே தரிசனம் சொப்பனது ஏதோ ஒன்றில் சந்தித்தார், நீங்கள் விடுதலை பெற்றீங்க, இயேசு பின்பற்றீங்க. சிலர் குடித்து வரித்து போதை கட்டுக்குள்ளே பயங்கரமாக கிடக்கும்போது இயேசுவின் நற்செய்தி உங்களுக்கு யார் மூலமாக கொடுக்கப்பட்டது, நீ இயேசுவை விசுவாசி, ஆண்டவர் உன்னை இந்த கட்டுகளிலிருந்து விடுவிப்பா சொல்லி. அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீங்க, இன்னைக்கு போதையிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய விஷயம், மரணப்படுக்கையில் கடன், பயங்கரமான கடன் பாரத்துக்குள் இப்படியெல்லாம் சிக்குண்டு இருக்கும் பொழுது இயேசு உங்களை தேடி வந்தார், ஒரு ஊழியர் மூலம் நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தார், அல்ல ஒரு சகோதரன் மூலம் ஒரு சகோதரி மூலம் நற்செய்தி உங்களுக்கு அறிவித்தார், அதுதான் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒளிமயமாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதே ஒளியை நீங்கள் நற்செய்தியின் மூலம் பெற்றுக்கொண்ட ஒளியை மற்ற மக்களும் பெற்றுக்கொள்வதற்காக நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ பெற்றதை அடக்கி வைக்காத, சொல்லு. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அழிந்து போகிற பொருட்களின் நற்செய்தி எல்லாம் நல்லாவே சொல்லுவோம், அந்த துணிக்கடையில் நல்ல துணி இருக்கு போய் வாங்கு, அந்த காய்கறி நல்லா வந்திருக்கு அங்கே வச்சுருக்கான் போய் வாங்கு, அந்த பொருளை பார்த்தியா, இந்த பைக்கை பார்த்தியா, இதுகெல்லாம் பயங்கரமான நற்செய்தி சொல்கிறாங்க நம்ம ஆட்களே. ஆனால் அழிந்து போகிற பொருளுக்காய் நற்செய்தியை கூச்சம் இல்லாமல் சொல்லுகிற நீ நித்திய ஜீவனுக்கான நற்செய்தியை சொல்ல மட்டும் ஏன் கூச்சப்படுகிறாய்? எது உன்னை தடுக்கிறது? எது உன்னை ஐயோ ஐயோ என்று தயங்க வைக்கிறது? இன்றைக்கு சிந்தி, உன்னை வாழ்வித்த இயேசு உன்னை போன்ற பலரையும் வாழ்விக்க விரும்புகிறார். அவர் உனக்கு மட்டும், இங்க கூடுற ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை, முழு மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக, ஒவ்வொரு தனித்தனி ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லிட்டீங்களா? உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டீர்களா? உங்களுடைய ஊரில் வாழுகிற, தெருவில் வாழுகிற அயலகத்தார்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிவிட்டீர்களா? சொல்லுங்கள். சொல்ல சொல்ல நீங்கள் ஆகாய மண்டலத்து ஒளிய போல பிரகாசிப்பீங்க, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. நீ சொல்ல சொல்ல உனக்கும் வெளிச்சம் பெருகும். ஆமென். அதுதான் நம்ம இயேசுவை பற்றி சொல்ல சொல்ல, நீங்க போய் 4 பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லி பாருங்க,
ஒரு டிராக்டர் கொண்டு இயேசு உன்னை நேசிக்கிறார் ஐயா, இதை வாசித்து பாரு, அப்படி கொடுத்து பாருங்க. நாலு பேர் கொடுத்துட்டு வீட்டில் வந்தா உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஓ, அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா இயேசு எத்தனை வேதனைப்பட்டு அந்த சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? அந்த வேதனை எல்லாம் யாருக்கு? இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு தானே. அப்போ அதை சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். பெற்றவர்கள் அதை சொல்லாம மூடி மறைச்சு வச்சுட்டா அது என்ன சங்கடம்? இயேசுவுக்கு என்ன சங்கடம்? நான் இவ்வளவு பாடுபட்ட பிறகு, இவனை நான் இப்படி வாழ்விச்சேன், அவளை நான் இப்படி வாழ்விச்ச பிறகு ஒரு வார்த்தை என்ன பற்றி சொல்ல மாட்டேங்கிறாளே. வேதனை வருமா வராதா? அப்போ இயேசுவை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. இயேசுடைய உள்ளம் சந்தோஷப்படணும்னா நல்லா நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கதரேனுடைய நாட்டிலே லேகியோன் பிசாசு பிடித்தவனை இயேசு கிறிஸ்து சோமாக்கின உடனே அவன் வந்து, நான் இயேசுவே உங்க கூட வாரேன் அப்படி வந்தான். இயேசு சொன்னார், இல்லை, நான் உனக்கு செய்ததை நீ போய் சொல்லு. அல்லேலூயா. எப்போ அந்த கதர்னுடைய நாட்டுக்கு நான் எப்பவும் வர முடியாது? வந்தபுறம் துரத்தி விட்டுட்டானு. அப்படித்தானே துரத்துனானு? இந்த பண்டி மேய்க்கிறவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டான்? துரத்தி விட்டான். அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பில் ஒருத்தனை சாட்சி ஆக்கிட்டார், ஒருத்தனை மகா கொடிய பிசாசின் இருளிலிருந்து விடுவித்து வெளிச்சமாக்கிட்டார். சொல்றாரு, நீ தான்ப்பா அந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு இனி விளக்கு, நீ போ. உன்னை நான் வண்டி ஏற்றிட்டு போயிட்டோம்னா சரியாகாது. இந்த கதரேனுடைய நாட்டில் இருளில் வாழ்கிற மக்களுக்கு நீ போய் நற்செய்திய சொல்லு. அவன் சொன்னான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க கிராமத்துக்கு உங்களை வெளிச்சமா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க தெருவுக்கு ஆண்டவர்களை வெளிச்சமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்து கொண்டு சியோனுக்கு நேராய் வழி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படி ஒரு வெளிச்சமாய், ஒரு விளக்காய் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்கு நற்செய்தி சொல்ல வேண்டிய உங்க பொறுப்பு, ஒரு உறவினர்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கிராமத்து மக்கள் அல்லது பட்டணத்தில் அந்த தெருவில் வாழுகிறவர், உடன் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது உங்கள் மேல் இருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆம், அது உண்மை. அதை நீங்க உணரணும், சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுகிறத ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. சொன்னவொன்னே வந்துடுவான். ஆனால் மைக் செட்டு போட்டு கூட்டம் நடத்தணும்னா வந்து தடுக்க வருவாப்பில், அது வேற. ஆனால் சும்மா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்கிறத போய் இந்த தடுக்க முடியுமா? ஏய், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நீ போ, முடிஞ்சு போச்சு இல்லை. அதைத்தான் நல்லா சொல்லணும், வாயினால் நற்செய்தி அறிவிக்க. நாலு வசனம் படித்து வச்சுக்கணுங்க, என்ன அது சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். சொல்லி கொடுக்க தெரியாதா? இப்படி நாலு வசனம் படிச்சுக்கணுங்க, என்ன சொல்லுங்க. சொல்ல சொல்ல கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஆத்துமாக்களை என்ன செய்வார்? சந்திப்பார். நீங்கள் தான் ஒரு பெரிய வெளிச்சமாக இருப்பீர்கள். அந்த நற்செய்தியாகிய வெளிச்சத்தினால் நீங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அநேக விளக்குகளை பற்ற வைத்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, ஒரு விளக்காக இருந்து வாழ்க்கை முழுசுமே ஒரு விளக்காக இருந்து பயன்படு. இயேசு சொன்னார், யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். இயேசு தன்னை ஒரு பெரிய ஒளி என்பது என்று தெளிவாய் பேசினார். உலகம் இருளுக்குள் கடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கடக்கிறது. அவனே ஒரு அந்தகாரம். அவனுக்குள்ள உலகம் கிடக்கிறது, பாவத்துக்குள்ள உலகம் கிடக்கிறது, அஞ்ஞானத்துக்குள்ள கிடக்கிறது. ஆனா இயேசு, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். அல்லேலூயா. சொன்னார், நான் இந்த உலகத்தில் இருக்கையில் இவர்களுக்கு யாரா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். ஆனால் உலகத்தை விட்டு அவர் பரலோகத்து போன பிறகு அந்த நீதியின் சூரியனுடைய ஒளியை, சந்திரன் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிப்பது போல நாம் அந்த ஒளியை பெற்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த ஒளியை வாழ்க்கை முழுசும் கொடுக்கணும், வாழ்க்கை முழுசும் கொடுக்கணும். எதுவோ ஒருக்கா லைட் அடித்து கொடுத்துட்டு வர மாதிரி இல்லை. நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஒரு விளக்காகவே என்ன செய்யணும்? ஒளியாகவே இருக்கணும். அதுபோல யோவானை பற்றி நல்ல சாட்சி,
யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சிலகாலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாயிருந்தீர்கள். இயேசு அழகா அவனை பற்றி சாட்சி கொடுத்தாரு. யோவான் ஸ்நானன் அவன் ஒரு பெரிய எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசியாக, வனாந்திரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தமாக ஜனங்களை மனம் திரும்புங்கள் என்று சரியாய் சொன்னான். ஏரோதை பார்த்து உன் வாழ்க்கை சரியில்லைன்னு நேராக சொன்னான். அவ்வளவு தூரம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கணும். நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தோன்னா கண்ட கண்ட பூச்சியெல்லாம் வந்து தொட்டுச்சுன்னா செத்தே போயிடும், கரிஞ்சே போயிடும். அப்படிதானே? அதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. தீமை நம்மளை ஒட்டாது, பிசாசு நம்ம பக்கத்தில் வரமாட்டான், எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆமேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். எப்போ அந்நிய பாஷைகளை பேசணும், ஆவியானவரோடு வாழணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதை நல்லா உள்ள எடுக்கணும். வசனம் வாசிக்கிறது, அதை தியானிக்கிறது, அப்படி செஞ்சிட்டு இருந்தா அந்த வசனத்தின் வெளிச்சமும் உங்களுக்குள்ள நல்லா எரியும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஒரு விளக்காக வாழ வேண்டும். அப்படி பிறருக்கு பப்ளிக்காக வெளிப்படையாக நீங்கள் ஒரு இயேசு சாட்சியாக பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ளப்பட்ட பத்து நிமிடத்தில் அடுத்த பகுதியை சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீ பூமிக்கு உப்பாயிரு என்று இயேசு சொன்னார். மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நான் முதல்ல சொன்னேன், வெளிச்சம் என்பது வெளிப்படையாக பயன்படுவது, உப்பு என்பது மறைந்திருந்து யாருக்கும் தெரியாம ஆனால் ரொம்ப ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் வாழ்வது. அல்லேலூயா. அதிலே யோபு புத்தகத்தில் 6:6 ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக் கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? யோபு முட்டை சாப்பிட்டுருப்பார் போல, நல்லா கோழியெல்லாம் நல்லா வளர்த்துருப்பார்னு நினைக்கிறேன். கத்தருக்கு சோத்திரம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, எப்பா சாப்பாட்டில் என்ன போடணும்? உப்பு போடணும். நீ நல்லா சாப்பாடு ஆக்கி வச்சாலும் அதுக்கு தேவையான உப்பை போட்டாதான் அது என்ன செய்ய முடியும், ருசியா சாப்பிட முடியும். முட்டை வெள்ளை கருவை சும்மா தின்ன முடியுமா? கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் குறுமளவும் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கிடணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ போஜன பதார்த்தத்தை ருசியுள்ளதாய் மாற்றுவது உப்புடைய ஒரு பிரயோஜனம். அந்த உப்பு அதில் போட்டாச்சுன்னா அது கரைஞ்சி போகுது, மறைஞ்சி போகுது, அது இருக்கதே தெரியாது. ஆனால் அந்த ஆகாரம் ருசியாக இருக்கும். அப்போ உப்பு தன்னை வெளிப்படுத்தாது, அதை பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும் பொழுது அது ருசியாக இருக்கும். அல்லேலூயா. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை வெளிப்படுத்தி நான் தான் நான் தான் அப்படி பெருமையெல்லாம் பேசாமல் விளம்பரம் பண்ணாமல் சாட்சி சொல்லும் பொழுது விளம்பரம் செய்யாதீங்க. என்ன பிரசங்கம் பண்ணும்போது சுய விளம்பரம் வேண்டாம். ஏதாவது ஆண்டவர் ஏவி ஒரு அனுபவத்தை சொல்லுவோம், அது வேற.
மற்றபடி பெருமைக்காக என்னை பெரியவனாய் காட்ட நாலு பேர் நம்மளையும் கொஞ்சம் பரிதாபமா பார்க்க அப்படிலாம் நோக்கத்தோட நம்ம பேசக்கூடாது. சுயம் விளம்பரம் செய்யக்கூடாது. ஆனா தானாகவே தெரியும், தானாகவே தெரியும் நம்ம ருசி, நம்மளால உண்டாகிற ருசி தானாகவே குடும்பம் புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. சபை புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ருசியாக இருக்கணும். உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ள குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், அப்போது அந்த வீட்டுக்குள்ள இது துக்கம் வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், அப்படியெல்லாம் நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம நம்முடைய நல்ல வாழ்க்கையினால் ருசி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் பிரச்சனையோடு அப்படியே இருக்கும்போது நம்ம நடுவில் இருந்து அதை ஒரு சரிப்படுத்தி ஒரு சந்தோஷம் உண்டாக்கி விட்டுட்டோம்னா அது ஒரு ருசியாக மாறிவிடும். அல்லேலூயா. வீட்டின் சந்தோஷம்தான் வீட்டுக்கு ருசி. குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா நல்ல ஒரு திருப்தியா இருந்தால் தான் அதுதானே ருசி குடும்பத்துக்கு. அந்த ருசியை கொடுக்கிற பாத்திரமா நீங்க இருங்க. அல்லேலூயா. விசுவாசியா இருந்துட்டு நீயே சண்டையை உண்டு பண்ணாத, நீயே பிரிவினை உண்டு பண்ணாத, அதுக்கு ஏத்த பேச்செல்லாம் பேசிடாத, சண்டையை தீர்த்து வைக்கிற நல்ல பேச்சுகளை பேசு. அல்லேலூயா. அப்புறம் நான் தான் சண்டையை தீர்த்து வச்சேன்னு சொல்லான்டான். உப்பு கரைந்து மறைந்து என்ன செய்யும்? பயன்படும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் ஒரு சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கீங்களா? சபைக்காக வீட்டில் தனியாக இருந்து ஜோம் பண்ணுங்க. யாருக்குமே தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது, விசுவாசிகளுக்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுறீங்கன்னு உள்ளது பரலோகத்துக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. அதுதான் உப்பை போல கரைந்து ருசி கொடுப்பது. அப்போ அந்த சபையிலே சில சந்தோஷம் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், மேன்மை உண்டாகும். நிறைய குடும்பங்கள் உள்ளே வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் மாறி அவங்க வாழ்க்கைகளாம் ருசி உள்ளதாக மாறும். அதுக்கு ருசி கொடுத்த உப்பு யாரு? நீங்க தான். ஆனா நீங்க ஒரு நாளும் அதை வெளிப்படுத்தாண்டா. அல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் வெற்றி பெறணும்னா அதிலே சில மறைந்திருந்து ஜெபிக்கக்கூடிய சில உப்புகள் உண்டு, சில வெளியே தெரியாம கொடுக்கக்கூடிய உப்பை போன்றவர்கள் உண்டு. என் பெயர் விளம்பரம் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி மறைந்திருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உப்பாக இருக்கணும், உப்பை போல கரை ஆயத்தமாக இருக்கணும். என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ன தியாகம் பண்ணுறேன், என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக என்ன நான் கொஞ்சம் தியாகம் பண்ணுறேன் என்று சொல்லி ஒரு உப்பை போல அந்த வீட்டுக்காக அந்த சபைக்காக நம்ம கரையக்கூடியவர்களாக அதை கரைந்து பயன்படக்கூடியவர்களாய் இருக்கணும். அது ருசியை கொடுக்கும். இரண்டாவதாக எசேக்கியேல் 16:4 சொல்லுகிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. எருசலேமை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை குளிப்பாட்டவும் இல்லை, அந்த குழந்தைக்கு ஒன்றும் செய்யலை, உப்பினாலே சுத்திகரிக்கவும் இல்லைங்கிறார். அப்போ அங்கே ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது, பிறந்த பிள்ளைகளை உப்பினால் என்ன செய்திருக்கிறார்கள்? சுத்திகரித்திருக்கிறார்கள். எருசலேமே உனக்கு அது இல்லை, நான் தான் அதெல்லாம் உனக்கு செஞ்சேன்னு தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார். உப்பு சுத்திகரிக்கும் தன்மை உள்ளது. அல்லேலூயா. அப்போ நான் ஒரு உப்பாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அது நிறைய அவங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்குது. மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் புருஷனுக்கு தனிப்பட்ட முறையில் சில காரியங்களை அன்பாக நீங்கள் சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறீங்க, அவர் வாழ்க்கையில் சீர்திருத்தம் உண்டாகும். அவர் வாழ்க்கையில் உண்டான சீர்திருத்தத்தை உலகம் பார்க்கும், அது காரணமாக இருந்த உப்பு தெரியாது. நீங்கள் கொடுத்த ஆலோசனை, நீங்கள் அவருக்காக மறைந்திருந்து ஜெபித்த ஜபம், இதுதான் அவரை மேன்மைப்படுத்தினது என்பது யாருக்கும் தெரியாது. தெரியாமல் இருக்கட்டும், அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதே போல சிலருக்கு மறைந்திருந்து ஜெபிக்கிறது, சிலருக்கு மறைந்து அல்லது வெளியே தெரியாமல் ஒன் டு ஒன் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு அன்பான ஆலோசனைகள் வழங்குவது,
இதுதான் அவங்க வாழ்க்கையை சுத்திகரிக்குது, பரிசுத்தமாக்குது, சீர்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது. நாம அந்த காரியத்துல ஒரு உப்பாக பயன்படுகிறோம். அல்லேலூயா. ஏவனும் என்னதும் ஆயிட்டு போட்டு அப்படி சொன்னோம்னா நாம உப்பு இல்லை. நாம வெறும் வெள்ளை கல்லு, வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு நம்ம யாரு சொல்லுங்க? ஒரு வெள்ளை கல்லு. ஆனா உப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சாரமற்று போன உப்பு வெறும் வெள்ளை கல்லு தான். சாரமுள்ள உப்பா இரு. நீ உன் குடும்பத்துக்கும் சபைக்கும் நீ மறைந்து, நீ கரைந்து, நீ தியாகம் செய்து, நீ கஷ்டத்தை அனுபவித்து மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்கு கட்டி எழுப்பு, பரிசுத்தத்துக்கு கட்டி எழுப்பு. அல்லேலூயா. இதை செய்யணும். நாம பட்ட பாடுகளை எல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டாம். அந்த பாடுகளுக்கெல்லாம் பிரதிபலன் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனால் அநேகர் சுத்திகரிக்கப்படுவதற்கு, சீர்படுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோது ராஜா, கலிலேயாவை ஆண்ட ஏரோது அந்திப்பாஸ் என்பவனை, அவனோடு யோவான் ஸ்நானன் ரொம்ப நல்லா நெருக்கமாக இருந்திருக்கிறார் பைபிள் சொல்லுது. அந்த ஏரோது அந்திப்பாஸ் பல காரியத்தை யோவான் ஸ்நானனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாராம். வசனத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறார். அந்த ஏரோதுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். நல்லா வச்சிருந்தான், நல்லா சொல்லிட்டு இருந்தார். இப்படி ஒரு உப்பாக அவர் செயல்பட்டிருக்கார் பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் சொன்னார், உன் வாழ்க்கை சரியில்லை, நீ உன் சகோதரன் பிலிப்புடைய மனைவியை உன் மனைவி ஆக்கிட்ட, அது சரியில்லை என்று கடிந்து கொண்டார். அதையும் ஏரோது மனசில் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஏரோதியாள் காதில் அது விழுந்த உடனே தான் இவரை கொல்லணும், விடக்கூடாது, அவ தான் கிளப்பி கிளப்பி விட்டா. அப்பமும் ஏரோது இவரை கொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? இவர் தீர்க்கதரிசி, இவர் நிறைய காரியம் சொல்லி இருக்கிறாரு என்று தான் நினைச்சான். அதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். மக்கீரஸ் கோட்டையில் சிறையில் வச்சிட்டான், கொல்லலை. ஆனால் அவள் ஒரு தந்திரம் செய்து அந்த அவள் மகளை வச்சு ராஜாவுடைய இருதயத்தை மயக்கி கடைசியில் யோவானுக்கு தலையை துண்டாக்கி போட்டார்கள். அவன் இரத்த சாட்சியாக மறித்தான். ஆனால் பாருங்க, அந்த ராஜாவுக்கு கூட அவன் உப்பாக பயன்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் எங்கேயுமே டேய் நான் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறவனாக்குன்னு சொன்னானா? ஒரு இடத்துலையும் சொல்லலை. பைபிளில் தான் அவரை பற்றின சாட்சி அப்படி எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, சிறியவர்களோ பெரியவர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் யார்கிட்ட பேச வாய்ப்பு தர்றாரோ அன்பா பக்குவமாக அதற்கேற்றபடி மறைந்திருக்கிற உப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் சொல்லவும் செய்வீர்கள் என்றால் அநேகர் வாழ்க்கை ருசியாய் மாறவும் அநேகர் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகவும் நாம் ஏதுவாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாய் உப்பினுடைய இன்னொரு விசேஷமான காரியம் என்னன்னா, உள்ளான சாட்சியினால் பயன்படுதல். ஏற்கனவே நம்ம வெளிச்சத்திலையும் பார்த்தோம், நற்சாட்சியினால் என்ன செய்யணும், பயன்படணும். அது வெளிப்படையான சாட்சி. ஆனால் நமக்கு உள்ளுக்கு ஒரு நல்ல சாட்சி, அந்த உள்ளிந்திரியத்தில் இருக்கக்கூடிய நல்ல சாட்சியினாலே உப்பை போல நிறைய பயன்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது லேவியர் 2:13 சொல்லுது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. இப்போ மனுஷன் ருசியோ சாப்பிட்ணும், ஆண்டவர் ருசியோ சாப்பிடாண்டாமா? அதனால ஆண்டவருக்கு செலுத்துகிற எல்லா போஜன பலியிலே என்ன போடணுமா? உப்பு போடணும். உப்பு குறையக்கூடாதுங்கிறார். ஆண்டவர் சால்ட் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் சொல்லார், உடன்படிக்க உப்பை நல்லா என்ன செய், போட்டு போஜன பலியை செலுத்துங்கிறார். இதில் நாம் பார்க்க வேண்டியது, பலி என்றால் ஆராதனை, ஆராதனையில் உப்பை போடு அப்படிங்கிறார். ஒரு விளம்பரம், இந்த பல்லு தேய்க்கிற ஒரு பேஸ்ட் விளம்பரம், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்குதா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி தான் உங்கள் ஆராதனையில் உப்பு இருக்கிறதா? உங்கள் ஆராதனை பலியில் என்ன இருக்கணும்? உப்பு இருக்கணும். உப்புன்னா சாட்சி, அதான் உப்பு, அந்த அந்த சாரமுள்ள சாட்சி. உள்ளுக்கு இயேசுவுக்காக ஒரு பக்தி வைராக்கியம், இயேசுவுக்காக ஒரு நேச வைராக்கியம், அதுதான் அந்த சாரம். அந்த சாரம் இல்லாத உப்பு நான் சொன்ன மாதிரி வெறும் வெள்ளை கல்லு தான்.
ஆனா நீ வெறும் வெளித்தோற்றத்துக்கு விசுவாசியா, வெளித்தோற்றத்துக்கு ஊழியக்காரனா இருக்கிறது இல்ல, உள்ளுக்கு இயேசுக்காக ஒரு வைராக்கியம், இயேசுக்காக ஒரு நேச வைராக்கியம் அப்படி பற்றி எரிகிற ஒரு ஜீவன் உள்ள சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த உப்பு, அதுதான் சொல்றாரு, என் போஜன பலியில உப்பு நல்லா போடணும்னா நாம செலுத்துகிற ஆராதனைகளில் நம்ம வாழ்க்கை கலந்திருக்கணும். அல்லேலூயா. நாம் பாடுற பாட்டுல நான் கலந்திருக்கணும், நான் ஆராதிக்கிற ஆராதனையில நான் கலந்திருக்கணும். இன்னைக்கு அப்படி நடக்குதா? பாட்டு எதுக்காக பாட்டு, யாருக்காக பாட்டு? இயேசுக்காய் பாடுகிறாயா, இல்ல நல்ல பாட்டுக்காரன்னு நல்ல பாட்டுக்காரின்னு சொல்றதுக்காக, பேர் வாங்கிறதுக்காக பாடுறாயா, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறதுக்காக பாட்டு பாடுறதா? நோக்கங்கள் மாறுது, உள்ள இருக்கிறது வேற வேற ஆசைகளா இருக்குது, நோக்கங்களா இருக்குது. அப்படி இல்லை, நீ இயேசுக்கா பாடுனா நீ இயேசுவால், இயேசுடைய அந்த அன்பினால நிறைந்துரு. அல்லேலூயா. பாட்டு பாடணும்னா கைகளை தட்டி நம்ம பலத்தோட பாடணும். அல்லேலூயா. ஆமா, பாட்டுல நம்ம கலந்திருக்கணும்னா நம்ம பலம் அங்க கலந்திருக்கணும். உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவநாயக கர்த்தரிடத்துல என்ன பண்ணு, அன்பு கூறு. ஒரு ஆராதனைன்னா அப்படிதான், நல்ல உயிரை கொடுத்து ஆராதிக்கணும், சரீரத்தின் பலனை கொடுத்து ஆராதிக்கணும், உள்ளிந்திரியத்தை கொடுத்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. உதட்டு ஆராதனை கர்த்தரிடத்தில் போகாது, உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்தும். அல்லேலூயா. அதுதான் உப்புள்ள ஆராதனை, உப்புள்ள பலி. பாட்டு ஒரு பலி, ஆராதனை ஒரு பலி, காணிக்கை ஒரு பலி. காணிக்கையில மனப்பூர்வம் இருக்கணும், இந்த மனசு அங்க இருக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், அதுதான் கர்த்தர் அங்கீகரிப்பார். மனசு இல்லாம சும்மானாலும் கொடுக்கணுமே அப்படி கொடுத்தா அது விசேஷம் அல்ல. அதனால எந்த பலி செலுத்தினாலும் உப்பு இருக்கணும். உப்புனா நம்ம சாட்சி தான், நம்ம உள்ளான சாட்சி, அது அதுல கலந்திருக்கணும். அல்லேலூயா. அது இல்லாதது கடமைக்கு செய்கிறது, கடமைக்கான ஆராதனை, கடமைக்கான பாட்டு, கடமைக்கான காணிக்கை கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. நீ கடமைக்கு எதுக்கு செய்யணும்? என்னை நேசித்து உன் உள்ளத்துல இதயபூர்வமா செய்யே. அல்லேலூயா. ரோமர் 12:1, நம்மையே ஜீவ பலியாய் கர்த்தருக்கு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம். அப்ப இயேசுவுக்காய் வாழ்வதே ஒரு ஆராதனை, ஒரு பலி, ஜீவ பலி. அந்த பலி உன் வாழ்வு முழுவதும் நிறைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. இப்படி நம்மை கொடுத்து என்ன செய்யணும், ஆராதனையில் உப்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படைப்பது எல்லாவற்றிலும் உப்பு இருக்கணும், ஸ்தோத்திரம். உள்ளான அந்த உப்பு, அந்த சாட்சி நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியம். 1 பேதுரு 3:4, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த முதல் வசனம் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க, அவ கடமைகளை செய்யுங்க. அந்த புருஷன் ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் நீ அவரை போய் போதனை பண்ணிக்கிட்டு இருக்காத. போதனை இன்றி உன் நல் நடக்கையினால் அவரை நீ என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். 2 வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் 3 வசனத்தில் சொல்லியிருக்கு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து இந்த அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாக இராமல் உங்க இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற அமைதலுள்ள ஆவி, சாந்த குணம், இதுவே உனக்கு அலங்காரமா இருக்கட்டு. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. அப்ப தேவ மக்களே, சகோதரிகளே, நீங்க நல்ல நகையும் நட்டும் போட்டு, கியூடெக்ஸும் ஐடெக்ஸும் எல்லா டெக்ஸும் போட்டு வந்தா உலகத்துல 4 பேரை பிரியப்படுத்தலாம், தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அழிந்து போகிற பொருளை கொண்டு உன் அலங்காரம், அது தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. அவர் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற உப்பை பார்க்கிறாரப்பா, பார்க்கிறாரம்மா. உன் உள்ளத்துக்குள்ள சாந்தம் இருக்கா, அமைதலுள்ள ஆவி இருக்கா, சண்டையின் ஆவி இல்லாம, வாக்குவாதத்தின் ஆவி இல்லாம, வாய்க்கு வாய் பேசுற ஆவி இல்லாம, அமைதலுள்ள ஆவி மனைவியே உனக்குள் இருக்கிறதா? இருந்தா அது கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அதுதான் உன் அலங்காரம். அல்லேலூயா. உன் உள்ளான சாட்சி தான் உன்னுடைய அலங்காரமே ஒழிய
வெளியில நீ என்ன வாங்கி போட்டாலும் சரி, அது ஒரு அலங்காரம் இல்லை, அது விசுவாசிக்கு தேவை இல்லை. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உள்ளுக்குள்ளு இருக்கிற அந்த நற்குணங்கள், அந்த சாட்சிகள், இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதுதான் உன்னுடைய அலங்காரம், அதுதான் எனக்கு பிரியம் அப்படிங்கிறார். அந்த நல்ல உப்பை கொண்டு தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, ஆராதனையில் உப்புண்டா? ரெண்டாவது, ஐக்கியத்தில் உப்பு இருக்கா? ஐக்கியத்தில் உப்பு இருக்கா? மார்க்கு 9:50, உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அழகாக சொல்கிறார். உங்கள் ஐக்கியம் ஒருவருக்குள்ளே, உங்களுக்குள்ளே, அதான் ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் உப்புடையவனாயிரு. உங்கள் ஐக்கியத்துக்குள்ள நீ சும்மா பேருக்கு ஐக்கியம் வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. அப்போது சரீரத்தில் ஒரு ஆள் கை, ஒரு ஆள் கால், ஒரு ஆள் கண், ஒரு ஆள் காது என்று கொரிந்தியரில் அழகாக விளக்கியிருக்கிறார். ஆகவே சபைக்குட்பட்ட விசுவாசிகளை நாம் ஒருவருக்கொருவர் உப்புடையவர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கன்னா என்ன? உங்களுக்குள்ளே அந்த தேவ அன்பு, சகோதர சிநேகம் என்கிற அந்த உப்பு, அந்த சாரம் நல்லா பொங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சபையில் அழுதுகொண்டே சொல்கிறாங்க, என் வீட்டில் பிரச்சனை ஐயா, எல்லாரும் என்ன ஜபத்தில் தாங்குங்க, நினச்சிக்கிடுங்க அப்படி சொல்லும் பொழுது உன் உள்ளத்தில் இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு அந்த பக்கமும் வேணும். நடந்த நடையப்பார், பேசின பேச்சப்பார், ஆண்டவர் கொடுத்தாரல அடி, இப்படி சொன்னால் நீ உப்புடையவன் அல்ல. அல்லேலூயா. அவங்க மேலே ஒரு பரிவு வரணுமே, இது என் சகோதரன், ஆண்டவரை நம்பி வந்தவன் அல்லவா, இந்த சபைக்குள்ளே வந்தாங்க, கெட்டு போகக்கூடாது, மோசமாக போயிடக்கூடாது, நல்லா இருக்கணுமே என்கிற ஒரு வைராக்கியம் உனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்தால் நீ உப்புடையவன், நீ உப்புடையவள். அல்லேலூயா. சகோதர சிநேகம், தேவ அன்பு, அது உள்ளத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும், அக்கினியை போல எரியணும். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். அப்போ உங்களுக்குள்ள அந்த உப்பு இருந்துன்னா, அந்த சாரமுள்ள உப்பு இருந்துன்னா, சண்டைக்கும் பிரிவினைக்கும் பகைக்கும் இடமே நிச்சய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. ஐக்கியத்தில் உப்பு இருக்கணும், அதாவது ஐக்கியத்தில் நல்ல சாட்சி உள்ள உள்ளான சாட்சி இருக்கணும். சும்மா பேருக்கு ஐக்கியம்னா, அரசியல்வாதி தான் மேடையில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறானே, கொஞ்சம் விட்டா அந்த பக்கம் போய் சுட்டு தள்ளிடுவான். ஆள் செட் பண்ணிட்டு வந்திருப்பான் இவனை கொல்லணும்னு, ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவான், கட்டி பிடிப்பான். அதுவும் ஒரு ஐக்கியம் தானே, அது என்ன ஐக்கியம்? இதுக்கு அதே மாதிரி நம்ம ஐக்கியம் இருந்துச்சுன்னா என்ன வித்தியாசம் சிந்தித்து பாருங்க. உலகத்தானம் போல தந்திரக்கார வேலைகள், உள்ளத்துக்குள்ள தந்திரம், உள்ளத்துக்குள்ள பலவித பொல்லாத கிரியைகள், சிந்தனைகளை வச்சுக்கிட்டு, ஆ பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் உங்களை தான் நினச்சி பாரமாக இருக்கு. ஆனால் பாரம் வேற பாரமாகும், வெளியே சொல்கிறது இப்படி. ஒரு நாள் நான் திடீர்னு வந்தோடனே ஒருத்தர் சொல்ல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, பாஸ்டர் உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். அப்புறம் ஒருத்தர் சொல்ல, உங்களை பற்றி என்ன பேசினார் தெரியுமா? அதாக்கும் விஷயம், கத்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் அன்பானவர்களே, நாம் உண்மையாக ஒரு உள்ளான சாட்சி எல்லா விஷயத்திலும், அந்த உள்ளான உண்மை அது இருக்கும்போது தான் அது கரெக்டானது, அதுதான் ஆண்டவர் பிரியம். ஐக்கியத்தில், ஆராதனையில் மட்டுமல்ல, ஐக்கியத்தில் என்ன இருக்கணும்? உப்பு இருக்கணும். வாழ்க்கையிலே சுய வெறுப்பாகிய உப்பு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 14:33, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் சுய வெறுப்பு, அதுதான் உப்பு, சாரமுள்ள வாழ்க்கைங்கிறார். இயேசுவுக்கு சீசனாக இருந்துட்டு நான் பெரியவன் ஆகணும்னு சொன்னால் நீ சீசனே இல்லை. இயேசு பிரியமாக இருந்து எனக்கு எல்லாம் எனக்குன்னு சொன்னீங்கன்னா நீ சீசனே இல்லை. நீ உனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா? வெறுத்து விடணும். என்ன வெறுப்பு? இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும்,
இது ஒன்றும் நிலையானது அல்ல. அதனால அது மேல என் உள்ளம் பற்றுதலா இருக்காது. அந்த சுய வறுப்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறையக்கூடாது. ஆ சோத்ரம் பாருங்கள். அப்போ நமக்கு அந்த ஒரு சுய வறுப்பு இருக்கிறதா? பணம், ஐயோ பணம், பணம். உபவாச ஜெபமே பணத்துக்காகதான். பணத்தை தாரும், பணத்தை தாரும், பணத்தை தாரும். உபவாசித்து மன்றாடுகிறேன், விழித்திருந்து மன்றாடுகிறேன், கண்ணீர் சிந்தி மன்றாடுகிறேன். எதுக்கு? பணத்தை தாரும், பணத்தை தாரும். அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? என்ன ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, ஒரு கெட்ட நினைவு வருது ஐயா, ஒரு வார்த்தை சரியில்லாமல் போயிட்டு இருக்கு ஐயா, அத்திருத்துங்கப்பா, வருகையில் கைவிட்டுறாதீங்கப்பா என்று அழுது புலம்பினா அதான் உப்புள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நீ அழிந்து போகிற பொருளுக்காக போய் பயங்கரமா இதெல்லாம் பண்ணி கதறுதலும் ஜபங்களும் அபிஷேகமும் வல்லமையும் ஏமாந்து போகாதீங்க. அதுக்கெல்லாம் ஜபிக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் எனக்கு தெரியப்படுத்தினா போதுங்கிறார். ஆமேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஆனா உன்னாத்துமா ரட்சிக்கப்பட, பிறாத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, கண்ணீர் விட்டு கதறி அழு, நதியளவு கண்ணீர் விடு, உனக்கு பெருமூச்சு விடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் போய் பெருமூச்சு விடாண்டா, கண்ணீர் விடாண்டா. அதை ஸ்தோத்திரத்தோடு கூட அங்கே சொல்லிட்டா போதும். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஆத்மீக காரியத்துக்காய், ஆவிக்குரிய விஷயத்துக்காய், பரலோக ராஜ்யத்துக்கு கொடுத்த காரியங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? நல்லா கதறி ஜபிக்கணும். ஸோ இதுல எல்லாம் ஒரு சுய வெறுப்பின் வாழ்க்கை வேணும். உலகத்தில் பெரியவன் ஆகிரணும் அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. என் ஆண்டவர் என்னை எப்படி வைக்கணும்னு நினைச்சாரோ அப்படி வைக்கணும். ஆமென். அந்த ஸ்தானங்களை நான் அடையணும், அந்த நிலையை நான் அடையணும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். ஆமென். ஆண்டவரே நீங்க வைக்காதது எனக்கு வேண்டாம். இதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஜோம் பண்ணணும். ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காத வருமானம் எனக்கு வேண்டாம். யாராவது இப்படி ஜோம் பண்ணியிருக்கீங்களா? அவங்க மட்டும் ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். ஆ, உண்மையிலே பெரிய கிரியதான் தோத்திரம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஜோம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோர் ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் இப்படி தான் ஜோம் பண்ணணும். ஏன்னா 99 காரியம் நல்ல வழியில் ஆண்டவர் வச்சது வந்துட்டு 1% ஆண்டவர் வைக்காத வந்தால் மொத்தத்தையும் கெடுத்து போடும், மொத்தத்தையும் நாசமாக்கிறோம். அதுதான் உண்மை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. வந்த தண்ணி இருந்த தண்ணீரையும் சேர்த்து கொண்டு போயிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தீமையான காரியம் ஆண்டவர் வைக்காத காரியம் உள்ளே வந்துச்சுன்னா இருந்த நல்லதையும் கூட சேர்த்து என்ன பண்ணிடும், கெடுத்துரும். நம்ம வாழ்க்கையே கஷ்டத்தில் ஆகிடும். ஆகவே தேவ பிள்ளையே, சுய வெறுப்பு தேவை. உலக ஆசை வேண்டாம், உலக பொருள் மேலே ஆசை வேண்டாம். இயேசு மேலே ஆசை வைங்க, பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, வருகையை நாடுங்கள். அப்பொழுது இவைகள் உங்களுக்கு தேவையானவைகள் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுய வெறுப்பு, நான் எனக்கு என்று சொல்லுகிறத இது பண்ணி இயேசுக்காக, இந்த மக்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக இப்படி சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அதுதான் உப்புள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உப்பு இல்லாமல் நீங்கள் சாரமற்று போனீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை எதனால் நான் இனி சாரம் ஏற்றுவேன்? உன்னை வெளியே கொட்டி போடுறதுக்கு தானே முடியும், இனி உன்னை எருவுக்கு கூட பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நிலைமைக்கு ஒரு பின்மாற்றம், ஒரு உலக சிநேகத்தில் விழுந்து போன அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கும் வரவே கூடாது. அல்லேலூயா. கடைசியாக, வார்த்தையில் உப்பு இருக்கா? டுத்து பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறான். நீ பல்லு தச்சுட்டு பேசுகிற வார்த்தையில் உனக்கு உப்பு இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் உப்பு இருக்கணும். கொலோசேயர் 4:6, அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றும் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் சொல்லும் பொழுதும் அதில் கிருபை இருக்கணும், கிருபை நிறைந்திருக்கட்டும். அதான் உப்புள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த கிருபையாக பேசும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ருசியாக இருக்கும்ல, உப்பு உள்ள ஆகாரத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படி தானே? அப்போ கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுங்க.
இயேசு நாசரேத்துல போய் பேசினார், சொந்த ஊர்ல இதுல ஜபாலயத்துல பேசும்பொழுது மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார் அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுவோம். இந்த உலகத்துல வஞ்சக வார்த்தைகள், ஏமாத்துற வார்த்தைகள், கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள், கோபப்படுத்துற வார்த்தைகள், இதுதான் நிறைய இருக்கு. இதை கேட்டு 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 வாழுகிற மக்கள் நம்மத்தில் வரும்பொழுது வசனத்திலிருந்து எடுத்து கிருபை உள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது அவங்க உள்ளம் தொடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் மற்றவர்களுக்கு பேசுகிற வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்கட்டும். கோபத்துல பேச வேண்டாம். கோபத்தில் பேசினா ஒரு கிரியை நடக்காது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அவனை திருத்தணும், அது தேவ நீதி. ஆனால் நீ கோபப்பட்டு சத்தம் போட்டால் அந்த சீர்திருத்தம் வராது. அவன் உள்ளத்தில் எதிர்ப்பு தான் வரும், அந்த உள்ளம் இன்னும் அடைக்கும். ஆனால் அந்த மனுஷனுக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை சொன்னால் அவன் உள்ளம் உடையும், அழுது புலம்பீர் அவன் மனம் திரும்புவான். அல்லேலூயா. பாவத்தை பாவம் கண்டிக்கணும், தப்ப தப்புன்னு சொல்லணும், ஆனா பாவிய நேசிக்கணும். அதான் வியாதிய வெறுக்கிறோம், ஆனா ஒரு வியாதி ஒருத்தனை வந்து பிடிச்சிட்டோம்னா அந்த வியாதியஸ்தனை நேசிக்கிறோம், அவனுக்கு உதவி செய்யறோம், அந்த வியாதியிலிருந்து எழும்பணும்னு பார்க்கிறோம். இதே மாதிரி பாவத்தை வெறுக்கிறோம், ஆனா அந்த பாவம் ஒருத்தனை வந்து பிடிச்சுக்கிட்டு அவன் தான் பாவி, அந்த பாவியை வெறுத்து தள்ள முடியாது. அவனை நேசித்து அவனை அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலையாக்கணும். ஆகவே நம்முடைய வார்த்தைகளில் ஒரு பக்கம் அதிகாரம், இயேசு அதிகாரத்தோடு பேசினான்னு சொல்லியிருக்கு, அந்த அதிகாரம் இருக்க வேண்டியதான். அதே வேளையில் கூடவே என்ன இருக்கணும், கிருபை இருக்கணும். கிருபை உள்ள வார்த்தை போகும்போது தான் அவன் டச் ஆவான், அவன் வாழ்க்கையில் திருத்தம் வரும், அழுவான், உள்ளம் உடையும், நாளைக்கு அந்த ஆள் திருந்தி விடுவார். ஹல்லேலூயா. பாவி மனம் திரும்பி விடுவார். எனவே அன்பர்களே, நமக்கு இந்த வார்த்தைகளும் கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்தில் கோபத்தை வச்சுட்டு பேசாதீங்க, உள்ளத்தில் ஒரு இரக்கம், ஒரு கிருபையை வச்சுட்டு பேசுங்க. கடிந்து கொண்டாலும் உள்ளத்தில் அன்பு இருக்கணும், கடிந்து கொண்டாலும் உள்ளத்தில் ஒரு கிருபை, ஒரு இரக்கம் இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி நாம் பேசும் பொழுது அது கிருபை உள்ள வார்த்தைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனங்கள் வரும். நீங்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் இந்த நாட்களில் நான் பயன்படணும், நான் இயேசுக்கு பயன்படணும், நான் என் குடும்பத்துக்கு பயன்படணும், நான் சபைக்கு பயன்படணும், இந்த தேசத்துக்கே பயன்படணும். கண்களை மூடி ஜெபிப்போம்மா. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் கேட்கிற வார்த்தைகள் இந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிடக்கூடாதப்பா. இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றி தாரும்னு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இந்த ஜபத்தில் உப்பு இருக்கட்டும், உப்புள்ள ஜபம், சும்மா உதட்டு ஜபம் இல்லை, உள்ளத்திலிருந்து உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, அது நல்ல பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு பாடலோ பாடலாக நாம் அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவருக்கு தெரிவித்து ஜெபித்து முடிக்கப் போகிறோம். அல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தினையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தினையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. அப்பா உம் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா, சொல்லுங்க அப்பா உங்க சமூகத்துல மனப்பூர்வமாய் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், என்னை இந்த வசனத்தின்படி வனைந்து உருவாக்கும், மறைந்திருந்து பயன்படும் உப்பாக பயன்படுத்தும். அப்பாமல் வனைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும், உகந்த காணிக்கையா
சரந்து வைக்கிறோம். உம்முடைய ஒளி எங்கள் உள்ளத்தை இன்னும் நிரப்பட்டோம். உப்பும் சாரம் எங்களுக்குள் அந்த ஆவிக்குரிய சாரம் இன்னும் பெருகட்டும். நாங்கள் வெளிப்படையாய் பயன்படவும் மறைந்திருந்து பயன்படவும் பயன்படும் தேவ மக்களாய் இன்று இரவு எங்களுக்குள் எதை செய்யணுமோ அதை செய்துவிடும் நாதா. இது அர்ப்பணத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். உங்க கிரியைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாய், கேட்ட வசனத்தின்படி ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாய், ஆமேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க உதவி செய்யும்படியாய், தெய்வீக ஒளி நம்மிலிருந்து வெளிப்படத்தக்கதாய், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாய், நற்சாட்சியின் ஒளி, நற்கிரியைகளின் ஒளி, ஆமேன், நல் பார்வையின் ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு விளக்காய் இருந்து எப்பொழுது ஒளி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க, பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. வசனத்தை மட்டுமல்ல, அவர் உனக்குள் ஒரு கிரியையும் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். உன் உள்ளம் திறந்து ஆவியில் நிறைந்து ஆவியானவருக்கு இடம் கொடு, ஆவியானவருக்கு இடம் கொடு. ஓலா கதுரா ஷபரா துனா ஹந்துலா ரியாலபா ஷலபலபா உரி பிலபரா போதுரா கமரபா சந்துனா. ஆமேன். கர்த்தாவே, இன்று ராத்திரி வேளையிலே எங்களை வெளிச்சமாக்கும், எங்களை விளக்காய் மாற்றும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும். ஒவ்வொருவரை 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 எங்களுக்குள் கொஞ்சம் இருள் இருந்தாலும் அந்த இருளையும் மாற்றி போடும். ஒரு இருளும் இல்லாத வாழ்க்கை தாரும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி மயமா இறங்கட்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுகிற ஆவியின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், சாட்சியாக்கும் அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே, அந்த சாட்சியாக்கும் அபிஷேகம், அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பட்டோம், நிரப்பட்டோம், நிரப்பட்டோம். ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆமென். ஊற்றுமையாவும் ஆவியை, ஊற்றுமையாவும் ஆவியை, உம் வல்லமையை ஊற்றுமையா, உம் கிரியைகளை செய்யும் ஐயா. உலா துரா ஹத்துரா ஷம்பாரா லிஃபந்தரா தீனா ஹந்துனா உலா பர பலப கத்துரா தீனா ஹந்துலா ரியாலபா ஷாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறைந்திருந்து பயன்பட உப்பா இருக்கணும், என் குடும்பத்துக்கும் சபைக்கும் சந்தோஷமான ருசியை நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அநேகர் சுத்திகரிக்கப்படுவதற்கு, திருந்துவதற்கு என் ஜபங்களும் என் தனிப்பட்ட ஆலோசனைகளும் பிரயோஜனப்படணும். ஹல்லேலூயா. நான் நற்சாட்சி, உள்ளத்தின் நற்சாட்சியாகிய, உள்ளான நற்சாட்சியாகிய நல்ல உப்பாக செயல்பட வேண்டும் என் வாழ்க்கையில், என் வார்த்தையில், ஆமீன், என் ஆராதனையில், என்னுடைய ஜபத்தில், எல்லாவற்றிலும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உப்பாக மாற்றும் ஐயா, உப்பாக மாற்றும் ஐயா. வெளிப்படையாய் மாத்திரமல்ல, மறைந்திருந்து அதிகமாய் பயன்பட என்னை உப்பாய் மாற்றிவிடும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.